இந்தியாவின் முதல் தொலைக்காட்சியான டிடி இன்று தனது 60வது வயதை நிறைவு செய்கிறது. இதே நாளில் டிடி தனது புதிய அல்ட்ரா எச்டி சேனல்களில் ஒளிபரப்பை துவக்க இருக்கிறது. இவ்விழாவில் கலந்து கொள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு வாசுதேவ் மேனன் வந்திருக்கிறார். இவ்விழாவிற்கு தலைமை தாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திரகாந்த் வர்மா வந்து கொண்டிருக்கிறார். மினிஸ்டர் ஜீவன் ராம் இஷ்யூ என்னாச்சு? அவர் மேல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நோட் அனுப்பியிருந்தேன். சார், ஜீவன் ராமா நம்ம மினிஸ்டர் ஆஃப் மைண்ட்ஸ், நம்ம கட்சியில் ஜாயிண்ட் செக்ரட்டரி வேற இருக்காரு. நம்ம கட்சியா? நீங்க எப்ப சேர்ந்தீங்க? நீங்க கேபினட் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபிஷியல். நான் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதா உங்க வேலை? ஐம் சாரி சார். சாரின்றது ரொம்ப வேல்யூபிள் வேர்ட், அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அமைச்சர் ஜீவன் ராம் மகளின் திருமணத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பரமேஸ்வர் ராவ் கூறியதாவது வேற பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பார்லிமெண்ட்ல நாங்க தூய்மையான ஆட்சி நடத்துறோம்னு. இது தேவையா சந்தோஷ்? மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் மட்டும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும். யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஆன் ஹிம். ஐம் சாரி. அப்புறம் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கும் இந்த 5 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் நிபந்தனை. நிறைவேற்றாவிட்டால் பேச்சுவார்த்தையெல்லாம் அந்த 5 பேரையும் ரிலீஸ் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். நீங்க என்ன பேசுறீங்க சிக்கந்தர்? அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அந்த 5 பேரால எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா? We have no other go but வர்தன்ஜி. நாடு பூரா ஒரு பெரிய மத கலவரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. But the nation is above everything. தினமும் தான் நடக்குது. இப்போ நாம காப்பாற்ற வேண்டியது நம்ம மினிஸ்டர். He is a sincere man. அவரை பலி கொடுக்க முடியுமா? அவங்க இழுத்து காப்பாத்தி டாப்டைசே. அங்க நம்ம மினிஸ்டர் மட்டும் தான் மாட்டிட்டு இருக்காரா? இல்ல சார், தூர்தர்ஷன் ஸ்டாஃப்ஸ் 250 பேருக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க சார். அவங்க யாரு சின்சியர் இல்லையா? அவங்கள பலி கொடுத்தா பரவாயில்லை இல்லையா? ஜோசப் சார், என்எஸ்ஜி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா? வெயிட்டிங் ஃபார் த ஆர்டர் சார். ஒரு உயிரை பலி கொடுத்து தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா தப்பில்லை, அது பாவம் இல்லை. இதே தான் மனு தர்மா சொல்லுது. மனுஷ தர்மமும் அதுதான். ஆஸ்க் தம் டு கெட் இன் ஆக்ஷன். Ah!
shoot. சார் அங்கே இருக்கு, கூப்பிடறீங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. இன்று காலையிலிருந்து தேசத்தையே பரவர்க்கில் ஆழ்த்திய தீவிரவாதிகளின் முற்றுகையை என்எஸ்ஜி வீரர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். தீவிரவாதிகளை விடுதலை செய்யுமாறு நிபந்தனை விதித்த தீவிரவாதிகளின் தலைவர் அஞ்சலி, ஐ அம் ரியலி சாரி. எனக்கு வேற வழி இல்லை. இது சாதாரணமான மரணம் அல்ல, இது நாட்டுக்கான தியாகம். பீபோல் மன்மதனை கொள்ளு பேர புள்ள, ஆமா மன்மதனை கொள்ளு பேர புள்ள, எமா மன்மதனை கொள்ளு பேர புள்ள. ராக்காயி மூக்காயி காத்தாயி ராமாயி எங்காடி போனீங்க சோ. மினுக்கி மீனு குட்டி தலுக்கு வையாதி, அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி. மனஜா கருப்பனோட ஊரமெஞ்சாலே, ஆனா ராஜாவோட சேர்ந்து வெள்ள புள்ள பட்டாலே. கிரிஜா கோயிலத்தா சுத்தி வந்தாலே, ஆனா ஜோடி ஜோடியாலாம கஞ்சி நின்னாலே. தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லால, அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே. மினுக்கி மீன் குட்டி தலுக்கி ஒய்யாரி, அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி. கம்மக்கர காலத்து மேடு நெல்லு வெள்ளையும் பச்சைக்காடு, கட்டணமும் வளர்ச்சி மாறாது. சிறுக்கி சீனு கட்டி சினுக்கு சிங்காரி, அடி முட்டி நிக்கும் கொம்பழகு முட்டுது கீரி. மினுக்கு மீனு குட்டி தலுக்கு வையாரி, அவ வந்த ஜட பின்னழகு எத்தனை கோடி. வெட்ட வெளி புயல போல சுத்தி வர்ற நடோட்டி, தப்பி போட்ட பணம் பழமா நட்டுக்கு நிக்கும்
போற முடி பச்சை புள்ள கஞ்சி குடிக்கா இப்போ பூச்சாண்டி வெப்பம் குச்சி மறந்த அப்பத்தான் ஒன்போ கையில பல் முளை கேவ கேட்டோள போச்சதா நீ பீசா தின்னு போலாம் கட்டி என்னத்தா சிறுக்கி சீனி கட்டி சினிங்க சிங்காரி அடி முட்டி நிக்கும் கொம்பழகு முட்டு இன்னைக்கு மீன் குட்டி தழுகி ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி மனஜா கருப்பனோட ஊரே வெள்ள புள்ள பண்ணாலே கிரிஜா கோயில தா சுத்தி வந்தாலே ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க அனிதா அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மாடர்ன் விவசாயம். மழை இல்ல தண்ணி இல்லன்னு டெல்டா டிஸ்ட்ரிக்ட் பூரா வறண்டு கிடக்க இந்த இடம் மட்டும் பச்சை பசேல்னு அவ்வளவு செழிப்பா இருக்கு. அண்ட் இந்த மேஜிக்கு காரணம் மிஸ்டர் கதிரவன்கிற மாடர்ன் விவசாயி. குப்பையில இருந்து மண்புழு உரம், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சொட்டு நீர் பாசனம், பஞ்சகாவியா, மீன் அபிலம், ஜீவாமிர்தம்னு சயின்ஸையும் பாரம்பரியத்தையும் கலந்து கட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு நம்ம கதிரவன். குட் மார்னிங் கதிரவன், நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி சொல்லுங்க. ஒண்ணுங்க, இது நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் விட இன்னும் வசதி. இயற்கையாவே விவசாயம் பண்றது. இந்த முறையில முதல் யார் விவசாயம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மொசன பூஃப் கோக்கா. ஆ, வோட்கா தெரியும், அது என்ன ஃபக்கோக்கா? மொசனபு ஃபக்குவாக்காங்க, சப்பான்காரரு, தத்துவ விவசாயி. இந்த முறையில் இயற்கை வளத்தை சுரண்டாம மனுஷ வளத்தை தான் நம்பியிருக்கோம். எங்கள் காட்டில் இந்த ஃபர்டிலைசரு பெஸ்டிசைடு மாதிரி எந்த கெமிக்கல் வாசனையும் பட விடுறதே இல்லை. ஓ, சூப்பர் கதர். ஹா, பேபி கார்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா பச்சையா வைத்தீங்களா, ஒரு ரூபாய் கடிச்சு பாருங்க. Viewers, it's unbelievable. இப்ப என் நாக்குல அறுசுவையும் நடனம் மாடுது. அட, இது என்ன சார், கட்டண கழிப்பிடுமா? சரியா சொன்னீங்க, இப்படியும் கல்லா கட்டுறீங்க போல. சைட் பிசினஸா? அது கட்டண கக்கூஸ் தான், ஆனா கட்டணத்தை நாங்க தான் தரோம். இங்க வந்து கக்கா போனா 10 ரூபாய். வாவ், வெரி 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 டிஃபரண்ட் அப்ரோச். இருங்க இருங்க, இதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. சுயநலமா? இங்க வாங்க சொல்றேன். அஞ்சு வாட்டி போயிருக்கேன், மொத்தம் 50 ரூபாய் தரணும். முடியும், குடுத்துட்டு போட. பதுசா பேசுமா, முக்கியமான சப்ளைர்ல காசு வாங்காம போற. உழைக்காத காசு உடம்புல ஒட்டா இருக்காரு. போய் பார்த்தேன், அடைச்சிக்கிட்டு வெறும் காத்து தான் வருது. மறுக்க ஒரு வாட்டி வந்து இருந்துட்டு காசை வாங்கிட்டு போறேன். பெரிய ஹரிச்சந்திரே. சோ கதிரமா, நம்ம இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். சரி சரி, போயிட்டு வா. ஆமா, அந்த ரெண்டு டாய்லெட்டும் ஏன் மூடி இருக்கு? பாதி பேர் அங்க அனுப்பி இருக்கலாம்ல. அது ரொம்ப 6 மாசம் ஆச்சுல, அதான் பத்திரமா பூட்டு போட்டு அப்படியே சேமிச்சு வச்சிருக்கோம். இது போய் எதுக்குங்க சேமிச்சு வைக்கிறீங்க? அப்படி கேளுங்க, 6 மாசம் ததும்ப ததும்ப சேமிச்சு வச்சதெல்லாம் ஊறி பாக்டீரியாவால மக்கு நல்லா உரமாயிடுச்சு. பயிரோட மகசூல் அமோகமா இருக்கும். ஆனா நீங்க தான் சோளம் திங்கும் போது சூப்பர் டேஸ்ட், நைஸ் அரோமா. உங்க நாக்குல கூட அரிசி அப்படியே நடனம் ஆடுச்சுன்னு சொன்னீங்களே. இதுல வந்து எடுத்துக்கலாமா? விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை பத்திர போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். இந்த மண்ணுக்கு அற்புதமான குணம் இருக்குங்க. தம் மேல விழுகிற எந்த அசிங்கத்தையும் உபயோகமானதா மாத்தி கொடுத்துரும். நாம இந்த மண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் தான் அசிங்கம். காட்டை அழிச்சிட்டோம், மழை இல்லாம போச்சு, மணல் எல்லாத்தையும் அழிட்டோம், மழை பெஞ்சாலும் சேர்த்து வைக்க முடியாம போச்சு. ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்கு விவசாயம். இதுல கண்ட கட்ட கெமிக்கல் வரும், பூச்சி மருந்து எல்லாம் போட்டு மண்ண மலடாக்கிட்டோம். மிஞ்சி இருக்கிறது என்ன, நம்ம மலம் தான். அதான் அந்த மண மீட்டெடுக்கிறதுக்காக சீனாக்காரனும் ஜப்பான்காரனும் ஏற்கனவே இந்த விவசாயத்துல இறங்கிட்டாங்க. நம்ம விவசாய நிலத்துல ஆழ்துள்ள கிணறு சுரங்கம் தோண்டி பால் அடிச்சா வேற வழியே இல்ல. இந்த மாதிரி விவசாயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உங்க ஃபியூச்சர். வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது.
நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வினால் பலத்த புயலுடன் கூடிய மழை பெய்யவிருக்கிறது. ஏய் இது என்ன இன்ஜெக்ஷன்? இது இல்லீகல். இத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. ஏய் 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 நோ நோ நோ. நீ என்ன செஞ்சாலும் சரி, என் பேரு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இஸ் ப்ரொஃபைல் சார். பேர் சையத் ஜாஃபர், வயசு 38. உன் பேரு? சையத் ஜாஃபர், வயசு 38. பாகிஸ்தான் ஆர்மியோட ஜலாலாபாத் கேம்ப்ல ட்ரைனிங் எடுத்தவன். ஐடி பாம்ஸ் டிசைன் பண்றதுல யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரியை பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவன். நீ என் உயிரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் உன் பிரைம் மினிஸ்டர் உயிரை பற்றி நீ கவலைப்படு. அடுத்த அட்டாக் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. அடுத்த அட்டாக்கா எங்கே சொல்லு. லண்டனுக்கு ஃப்ளைட்டில் போகிறாருல, போட்டியில் தான் திரும்புவார் உன் பிஎம். இஸ் நாட் லைங் சார், இட்ஸ் த ட்ரூத். லண்டனா? லண்டனில் யார் சேர்க்க போகிறாங்க? எந்த குரூப்? குரூப்லாம் இல்லை, ஒரே ஒருத்தன். அவ மக்களோட மக்களை பதுங்கி இருந்தான். உங்க நாட்டோட பலத்தை அழிப்பான். சுரேஷ், சுரேஷ் சொல்லு. இன்னொரு டோஸ் கொடு டாக்டர், இன்னொரு டோஸ் கொடுங்க. நோ, வேணாம் வேணாம், இந்த இன்ஜெக்ஷன் வேணாம். சொல்லு. அவ தமிழ்நாட்டில். அவன் பேரு? கதிர் தம்பி, உன்னாக்கு மூட்டை வந்திருக்கு. அண்ணன் கொட்டையில இறக்கி வச்சிருந்தாவ. சிட்டை கொடுத்து விட்டாரா புண்ணாக்கோவாலு? வண்டியில் இருக்கு செல்லா, சீக்கிரம் காட்டி கணக்கு முடிச்சிருக்குங்க. Welcome, Mr. Prime Minister. My son, Abhishek. Hi, sir. Nice to meet you. Hello. Kavita Menon from Malayalam Manorama. Yes, ma'am. Venkat
ராமன் ஃப்ரம் தினகருடன், கல்யாண்குமார் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ், கல்யாண்குமார் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். There are 3 lakh Indians in the UK and they happen to be the third largest ethnic group here. Mr. Kalyan Kumar from Express. Hi, yes. கொஞ்சம் சீக்கிரமா வரலாமே. சீக்கிரம் வந்துட்டா மட்டும். அதே லெக்சர் தானே? What? அதுக்காக லேட்டா வந்து இப்படி? I'll wait there. நடத்துங்க நடத்துங்க. See, இதுதான் நாளைக்கு நடக்க போற மீட்டிங்கோட நோக்கம். Well, I hope all of you will be here tomorrow and support us by giving a wide and detailed coverage for this conference. Yes, thank you. So much. I guess we are done. I'll see you tomorrow. Okay, bye. Hey. Yeah, throw it up, man. Careful. Yeah. India meet starts in few minutes. Do you have any phones, mobile, wallet? Please place them in the tray. Next, please, sir. Please open your bag. Thank you. Next, please. The PM passage, gentlemen. So please arrange for the media gathering. No, no, I will just come for a holiday. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நாம கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம். ஓகே, இங்க எவ்வளவு பேர் லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க? ஏய் மிஸ்டர் மகாதேவ் சார், உங்க பயோகிராஃபில பல லவ் ஸ்டோரிஸ் வருது, இப்ப சும்மா இருக்கீங்க? ஆ, அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மியூச்சுவல் மேக்னெட்டிக் சார், தினம் தினம் பார்க்கணுன்ற துடிப்பு, அடிக்கடி பேசணுன்ற தவிப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே லெவலில் இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஏன் தயங்குறீங்க? அவனை கை தூக்குங்க. ஓகே, முதல்ல நான் தைரியமாக கை தூக்குறேன், ஏன்னா என் பொண்டாட்டி இப்போ இங்கே இல்லை, பயப்படாமல் தூக்குவேன். மிஸ்ஸஸ் நாராயணமூர்த்தி, அவரை எங்கேயாவது உண்மை பேச விடுங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நம்ம அம்மாவை பற்றி பேசலாம். பெத்த புள்ள மேலே பாசம் வைக்காத அம்மா உண்டா? அதே அம்மா சின்ன வயசுல நம்மளை மிரட்டி சாப்பிட வச்சுருப்பான், அதட்டி படிக்க வச்சுருப்பான், ஏ சேட்டை பண்ணால் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அப்போ நாமளும் அம்மாவை திட்டிருப்போம். இருந்தாலும் அம்மா நம்ம மேலே வச்சிருக்கிற பாசமோ, நாம் அம்மா மேலே வச்சிருக்கிற பாசமோ எப்போ ஆவது குறைஞ்சிருக்கா? என்னதான் சகல வசதிகளோட நீங்க இங்க செட்டில் ஆயிருந்தாலும் இந்த நாடு காதலி மாதிரி, ஆனா இந்தியா அம்மா மாதிரி. இந்தியாவில் ஊழல், லஞ்சம், மதவெறி, மொழிவெறினா உடனே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனை இங்க இருக்கு. என்ன உடைய கவர்மெண்ட் நாட்டோட இந்த குறைகளை சரி செய்ய முழு மூச்சா இறங்கி இருக்கு. அதுல உங்க பங்கும் இருக்கணும். இங்க செட்டிலான பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உதவுங்க. மை கவர்மெண்ட் வில் சப்போர்ட் யூ. டு இன்ஸ்பயர் யூ, ஐ வுட் லைக் டு இன்ட்ரோ듀ஸ் ஃபியூ ஜென்டில்மேன் ஹியர். இந்தியன் சென்செக்ஷன் அம்புக்குறி மேலே இருக்கணும் கீழே இருக்கணுமா இவங்க கம்பெனிஸ் தான் தீர்மானிக்குது. மிஸ்டர் விஜய் மாத்து உலக பணக்காரர்கள்ல 7வது இடம், எல்லா நாட்டிலையும் சொத்து வாங்க சம்பாதிச்சதெல்லாம் இந்தியாவிலே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ரப்பர்ல கிங் மிஸ்டர் அருண் சாமிநாதன், என்ன செய்யலன்னு சொல்றது ஈஸி.
எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் தொழில்துறையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். ஸோ இவருடைய சம்பளம் வாங்காத அட்வைசர். வீட்டுக்காக உழைக்கிறது கடமை, ஆனால் நாட்டுக்காக உழைக்கிறது தான் பெருமை. ஸோ பி ப்ரவுட் டு பி ஆன் இந்தியன் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஜெய் ஹிந்த். குட் ஸ்பீச். என்ன அபி, ட்ரைனிங் ட்ரிப்பா? அடுத்த வாரிசு ரெடி பண்ணுறாரா டேடி? சான்சே இல்லை அங்கிள், அவர் என்னை காரில் கூட ஏற்ற மாட்டேங்கிறாரு. அவர் ஸ்பீச் லைவாக பார்க்கணும்னு டூப் விட்டு நானாக தொத்திக்கிட்டு வந்தேன். அது டூப் நான் நிஜமாக எதுக்கு வந்தேன் அங்கிள்? உங்கள் வயசுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும். ஓகே ஓகே, நான் கேட்கவும் இல்லை, நீ சொல்லவும் வேணாம். I'm extremely sorry, Mr. Prime Minister. This should never have been allowed to happen in our country. It's all right. It could have happened anywhere. Mm-hmm. I don't know how you remain so calm. It's quite simple. I am not dead. Well, I don't want to take much of your time. Good day. Mm. Goodbye, sir. Kadir. Va. Sir, Kadiravan, Senior Officer, Military Intelligence. Naanga batchmen, sir. உட்காருங்க. எஸ் சார். பல அசைன்மெண்ட்ஸுக்காக பாகிஸ்தானில் ஒரு 5 வருஷம் அண்டர் கவர் ஆஃபீஸராக இருந்திருக்கார் சார். சஸ்மான்ற ஒரு டவுனில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிற ஒரு பிளான்ட்டை உலகத்துக்கு தெரியாமல் ரகசியமாக நடத்திட்டு இருந்தாங்க. அதை எவிடன்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சலூனில் 6 மாதம் வேலை பார்த்தார் சார். அங்கே ஹேர் கட் பண்ணிக்க வர சயின்டிஸ்டோட ஹேர் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு பழக்கடையில் வேலை பார்த்த நம்ம ஏஜென்ட் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சார். நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதில் ப்ளூட்டோனியம் 239 ட்ரேஸ் இருந்ததை கண்டுபிடிச்சோம் சார். ப்ளூட்டோனியம் 239 இருந்தால் தான் சார் நியூக்ளியர் பாம்ப் தயாரிக்க முடியும். அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டபுள் ஏஜென்ட் போட்டு கொடுத்ததுனால கதிரி அவன் டீமையும் பாகிஸ்தான் ஆர்மி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பல டார்ச்சர் கொடுத்தாங்க, ஆனால் இவன் ஒரு வார்த்தை பேசலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியா வந்து சேர்ந்துட்டாங்க. கிரேட், யூ ஆர் ஆல் த ரியல் ஹீரோஸ். ஆனால் பப்ளிக்காக பாராட்ட முடியாத சர்வீஸ் இல்லையா? இதெல்லாமே சீக்ரெட் ஆப்ரேஷன் சார். பாராட்டும் இப்படி சீக்ரெட்டாக தான் கிடைக்கும். இட்ஸ் ஆல் ஃபார் த நேஷன் சார். இப்போ தான் சொன்னார், கொடியக்கரையில் மிலிட்ரி கோடவுனை அழித்த ஆப்ரேஷன் கூட நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு. அது எதுக்கு செஞ்சீங்கன்னு தெரியுமா? நோ சார், ரீசன்ஸ் எங்களுக்கு சொல்லப்படுறதில்ல, நாங்கள் கேட்குறதும் இல்லை சார். கொடியக்கரையில் நீங்கள் அழித்தது கெமிக்கல் வெப்பன்ஸ். பக்கத்து நாட்டில் இனப்படுகொலை நடந்தப்போ அந்த நாட்டு மிலிட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்ம்ஸ் ஏஜென்ட் மூலமாக ரகசியமாக இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. இட்ஸ் அகேன்ஸ்ட் யூஎன் ஆர்ம்ஸ் ட்ரீட்டி. இட்ஸ் அப்சல்யூட்லி அன் இல்லீகல் ஸ்கேம். இது யார் செஞ்சிருந்தாலும் இந்தியாவுக்கு தான் கெட்ட பேர். எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? யூ செலக்டட் த ரைட். அங்கே என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் காவலுக்கு இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் உயிரையும் காப்பாற்றுவீங்க. கெமிக்கல் வெப்பன்ஸ் ஊரே பாதிக்காமல் சைக்ளோன் டிசிபேட் பண்ணிடுச்சு. போன கவர்மெண்ட் செய்த தப்புக்கு பிராயச்சித்தமா நம்ம இதை செய்ய வேண்டியது ஆயிடுச்சு. யூ ஆர் எ குட் ஆக்டர் கதிரவன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற பாரு. ஸோ நல்லது செய்யறதுக்காக கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டியிருக்கு. லீகலி ராங் பட் எத்திக்கலி ரைட்.
இல்லையா? துரியோதனை அம்பு விட்டா அதர்மம், அதுவே அர்ஜுன அம்பு விட்டா அது தர்மம் சார். யூ ஹாவ் மேட் மை டே, ஐ லைக் யூ யங் மேன். ஜோசப் சார், இப்போ என் கூடவே இருக்கணும்னா என்ன செய்யலாம்? சிம்பிள் சார், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டு எஸ்பிஜியில் டெபியூட் பண்ணிடு. செஞ்சிடுங்க. டன் சார். Hey buddy, step out. Let me drive the car. Sir, sir. Hey, thanks, man. You're not supposed to drive here, sir. Puride, but I have a date. London, please understand our protocol, sir. Inki adichu vekkadinga. Come on, sir. Don't worry. I'll be fine, sir. 1 hour la thirupi vandren, okay? Sir, clean the mattiya. Seri, neenga. Guys, follow the car. His face is covered by the flag. Yeah. Excuse me. Sir, tapchu panam terrorist ekkan mu nadatha poittiruka. Yara solringa? And the express report, sir. Yerkane complaint pannirundene. Yaarku phone pannu, sir? No, no. Neenga yaarku phone pannavana? Na paathukuren. Tower bridge kitta follow pannitiruka. Secret force anuppi venga, sir. Sari, anupura. Now come on, show girls on the floor, dirty eyes, hot and spice, hit him a get him a rhythm a dilemma macha inga vandira mana pa enna paarthira marakanal marakanal urithira poovai kaana vandira theri theri vandira odamal punchole kelpira indru ne podidanne tadavida tadayille maniyale enna thavira puviyale seveille ejjayan puyale vande meesai pusikonde nanjile nanjai koorthe unnile virugum மறக்காமல் மறக்காமல் உரைப்பீடா. என்ன மிஸ்டர் கல்யாண்குமார்? I can't talk to you now. I'm guessing with you. I'm sorry. Oh, just leave. Investigative journalism. உனக்கு டபுள் எக்ஸல் சைஸ்ல மூளை. ஓவர் ஸ்மார்ட். Bitty waves, moves in a grooves on a pole and a dance floor. Witty, 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 witty babe, rhyme with a shine and a take at a zombo. Hip hop and a beatbox, who gonna rub my body off? Big Bob, never gonna stop, 3 a.m. come and drop me off. Enna panna poringa nu paakuren. I will give you comfort. May I have your order, please? JD, double large. Mem for you? I'll have red wine, please. போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பிட்டீங்களா? நான் அப்பவே அனுப்பிட்டேம்மா, செக் பண்றேன். நாச்சா எங்க வந்தீர மறப்பா என்ன பார்த்தீர மறக்காமல் மறக்காமல் ஒருத்தீர இன்று நீ பொழிதந்து wicked the wicked now தடவிட தடையே இல்லை wicked the wicked the how உசிக்குள்ளே நெஞ்சிலே நெஞ்சை கொடுத்தே
சொல்ற ஜோசப், ஒரு லீட் கிடைச்சது. சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணால அந்த மொட்டத்தில அந்த கை வித லாங் ஹேர் ஃபாலோ பண்றதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணா. அந்த பொண்ணை விடு, அவங்க என்ன பாரு. எனக்கு தூக்கம் வருது. எங்கடா இருக்க? அஞ்சலி ரூம்ல. மூச்சு வாங்குது. அடப்பாவி, அவ்வளவு என்னடா பண்ண? ஏய், நான் ஒண்ணுமே பண்ணலடா. இவ தான் என்ன ஒரு வழி பண்ணிட்டா. வெறும் நாலு ரவுண்டு தான். என்னது நாலு ரவுண்டா? ஏ, யார்கிட்ட பேசுறான்? இறா, அவ கூப்பிடுறான். அஞ்சாவது ரவுண்டா? அஞ்சாவது ரவுண்டுக்குலாம் எங்கடா சரக்கு இருக்கு? நான் கூப்பிடுறேன். போலீஸ் வந்துடுச்சா? வரும், வெயிட் பண்ண. உன்னை பிடிச்சு கொடுக்கணும். ஹலோ மேடம், டைம் இஸ் 4:30. ஆல்ரெடி வி ஆர் லேட் மேடம். இன்னும் 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்ல இருக்கோம். ஓகே, நான் ரெடி ஆயிடுறேன். என்ன ரூம்ல எதுவும் நடக்கல தான? எதுவும்னா? ஐ மீன் அது. அதுனா எது? தேங்க்ஸ் ஃபார் மெமரபிள் நைட் எழுதி வச்சிருக்க. அப்படி நம்ம என்ன பண்ணோம்? ஏங்க பார், நானும் உங்க கூட தண்ணி அடிச்சேனா எனக்கும் பிளாங்கா தான் இருக்கு. அப்படி நமக்குள்ள ஏதாவது நடந்திருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? மேடம், மேடம், ஆர் செக்யூரிட்டி செக் திஸ் சைடு. நவ வி டீம் லாஜிங் பார். காப்பி சார், செக்யூர் ஃபார் அப்ரோச். ஹேவ் எ கிரேட் ட்ரிப் சார். Thank you Mr. Prime Minister, it's been a pleasure. And I hope you have a good flight. This trip was an absolute eye opener. Thank you. Fabulous. So I'll take leave, sir. Oh, why? You are not coming? Pinadiya follow up. Pinadiya? Enoda private jet. No, no, come with me. I need to speak with you. Come, come. Okay, it's my pleasure. Eppadi? Edhu eppadi? Edhaachu nadandirundalum kandupidichiralanu sonni eppadi? Oh, aduva. Yeah. Let's check now. உடம்பல அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்க. ஆமா, எனக்கு இருக்கு. லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன். ஆமா, இருக்கு இருக்கு. காலை அழிஞ்ச உடனே ரோலர் கோஸ்டர் போன மாதிரி உடம்பெல்லாம் ஒரு ஜர்க்கு. இருந்துச்சு இருந்துச்சு. Think something's happened தோணுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி? முழு பூசணிக்காய டிஷர்ட்ல மறைக்க முடியாது. நான் கல்ச்சரான ஃபேமிலி. கல்ச்சர் நீ ஆசைப்பட்ட மாதிரி
நேத்து எதுவும் நடக்கல. ஹாப்பி? நான் ஆசைப்பட்டேனா உன்ன? சீ, இல்லையா பின்ன? அம்மா, உன் பேர் என்ன? ரியல் நேம்? அடிப்பாவி, ஊர் பேர் தெரியாத உடனே தண்ணி அடிப்பியா? இதுதான் உன் கல்ச்சரா? கம் ஆன், டெல் மீ. கதர், கதரவன். லுக் கதர், நேத்து நடந்ததை சுத்தமா மறந்துடணும். இதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் எப்படி வந்தா சுற்றுவேன். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சா என்னப்பா? பஞ்சாயத்து ஓவரா? பொண்ணுங்க செய்யாதானே செய்யும் அர்த்தம். ஏ கதிர், ஒருத்தன் அந்த ஹைதராபாத் பிரியாணி ஆண்டி கதை என்னாச்சு? அதுக்கு தானே வந்தேன். நான் அதில் வெறும் கெஸ்ட் ரோல்ப்பா. சார் தான் ஹீரோ. சார் சொல்லுங்க. அது அந்த ஆன்ட்டிக்கு ஒரு 40+ இருக்கும். ஆன்ட்டினால 40+ தானே? நான் வயசை சொல்லையா? ஓப்பனிங்கே பிரமாதமா இருக்கே. கண்டினியூ கண்டினியூ. சார்லி 2-9 நார்த் ஈஸ்டர்ன் வால் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது பாருங்க. அந்த வேன் உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க. சார்லி காப்பி சார், அது டூரிஸ்ட் வேன் சார். கதிரவன். எஸ் சார். ரிலாக்ஸ். இப்போ என்ன மிலிட்டரி பரேடாக நடக்குது? பி கேஷுவல், சில் மேன். உடம்புக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா? வாய்க்கும் எக்ஸசைஸ் வேணும்ல? இப்படி ரோபோ மாதிரி பேசுனா உங்ககிட்ட என்ன பேசுறது? லெட் மீ கெட் திஸ் சார். நோ 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 நோ, இட் இஸ் நாட் யுவர் ஜாப். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கதிரவன்? இன்னும் இல்லை சார். ஏன்? எங்கள் அம்மா சொந்தத்தெலாம் பொண்ணு பார்ப்பேன்ட்டாங்க சார். இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல சார். ஓ சரி. இந்த லவ்வுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு சார். ஆ, பேர் கயல்வெளி. ஓ, பேர் நல்லா இருக்கு சார். தூரத்துலேருந்து பார்க்க நல்லாவே இருப்பா சார். ம், மெனக்கெட்டு பேசி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கடைசியில் செட் ஆகிடுச்சு சார். சூப்பர். அப்புறம் அப்படியே கல்யாணமும் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தான் பாகிஸ்தானுக்கு இன்டெலிஜென்ஸ் டியூட்டி அனுப்பிச்சிட்டாங்களே சார். ஐயோ, 9 கழிச்சு ஆசையாக பார்க்க வந்தா 6 ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா சார். நீங்க 9 வெளியில இருந்த 6 பிரெக்னன்ட் எப்படி நடுவில் வந்துட்டு போனியா? சேச்சா, அது நான் இல்லை சார், வேற ஒருத்தனோட அவளை 6 முன்னாடி கட்டி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஃபன்னி. கம்யூனிகேஷன் கட் ஆனதுல லவ்வும் கட் ஆயிடுச்சு சார். என் ராசி எப்படி சார்? சரி, வீட்டில் லேடிஸ் இல்லாம எப்படி சமாளிக்கிறேன்? அது நானே சொந்தமா. சார், சமைக்கிறது சாப்பாடு பத்தி தானே கேட்டீங்க? ஆமாம் ஆமாம். கோவிந்தராவ், இந்த பாவைக்காய் செடியில் இவ்வளோ பூ பூக்குது, ஆனால் ஏன் காய்க்க மாட்டேங்குது? தினம் தினம் நிறைய பூச்சி மருந்து கூட அடிக்கிறியா? இவ்வளோ பூச்சி மருந்து அடித்தா வண்டே வராதே. மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? அதுக்கு என்ன பண்ணும் சார்? ஹேண்ட் பாலினேஷன் பண்ணும். இது ஆண் பூ, இது பெண் பூ சார். பெண் பூ தான் காயாகும். இந்த பூ எடுத்து அப்படியே மேலே சிக்கி சிக்கி சிக்கின்னு தேய்ச்சி விட்டா மகர்ந்த சேர்க்கை நடக்கும். இப்படி எல்லா புளியும் தேய்ச்சி விடுங்க. 2 காய் முத்த ஆரம்பிச்சு சரிங்களா? விவரமான ஆளுதாயா நீ? விட்டா பூவுக்கு பிரசவம் கூட பாப்ப போல இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கியாடா? அப்பா வாக்கிங் முடிச்சு வந்துட்டு இருக்காரு. சீக்கிரம் போட. அதை கொடுங்க. லேட் நைட் பார்ட்டிக்கு போகாதன்னு சொன்னா கேக்குறியா? நீதான் தஞ்சை மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை சுரங்கங்களுக்கு எதிராக போராடி வந்த விவசாயிகள் தங்கள் அறவழி போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்லா மாவட்டத்தில் இந்திய ராணுவத்தின் 14 படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தங்கள் முகாம்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 20 ராணுவ வீரர்கள் தலை துண்டிக்கப்பட்டு உடனே இந்த மாசில மட்டும் இது 4th இங்க வர சொல்லுங்க. இன்னும் 1:30 நேரத்தில் டிஃபென்ஸ் மினிஸ்டரை அப்புறம் ஷர்ஃபுதீன் ஐயாவையும் வர சொல்லுங்க. ஷூர் சார். ஆகியரை வெற்ற மாதிரி 20 வெட்டிட்டு போயிருக்காங்க. சோ தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷுட் பீ சாக் அண்ட் தி பிரைம் மினிஸ்டர் ஷுட் ரிசைன். அந்த ஆளையும் கூப்பிடுங்க. நமஸ்தே பரமேஸ்வர்ஜி. வணக்கம் சிக்கந்தர். கவர்மெண்ட்ல என்ன சொதப்பல்?
இப்போ எதை மறைக்க வர்மா என்ன கூப்பிட்டுருக்காரு? இல்லை, இந்த தாடிக்கு பின்னாடி ஏதோ லவ் ஸ்டோரி இருக்கு, சொல்லுங்க. சூப்பர். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஜலாலுதீன்? ஃபைன் பர்மேஸ்வர் ஜி. எங்க ஆட்சியில தான் உங்க நாட்டுக்கு ட்ரெயின் விட்டோம். எஸ், தோஸ் வர் கோல்டன் டைம்ஸ், பீஸ்ஃபுல் டேஸ். அந்த ட்ரெயின்ல தான் வெங்காயம், கோதுமை, உருளைக்கிழங்குன்னு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. தட்ஸ் ட்ரூ. இங்க விலைவாசியும் குறைஞ்சது. ட்ரெயின்ல கிழங்கு கோதுமை மட்டும் வரல அங்கிள், டெரரிஸ்டும் வந்தாங்க. 10 பாம்ப் பிளாஸ்ட், 200 பேர் செத்தாங்க டியூரிங் தோஸ் பீஸ்ஃபுல் டேஸ். அபி, அவர் ஒரு நாட்டோட அம்பாசிடர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்னங்க இது? பூஜை ரூம்ல போய் எனக்கு நீ தானே கடவுள். மிஸ்டர் ஜலாலுதீன், அடுத்த முறை உங்க பீம் வரப்ப ஞாபகப்படுத்துங்க. ஷரஃபுதீன் ஜி. சலாம் வலைக்கம். வலைக்கம் அஸ்லாம். குட் மார்னிங் பி எம் சார். திஸ் இஸ் நாட் எ குட் மார்னிங் மிஸ்டர் ஜலாலுதீன். வை? ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்? நாட் மீ, இந்தியா. இன்னைக்கு காஷ்மீர் பார்டர்ல, பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உங்க மிலிட்ரி நடத்தின அட்ராசிட்டிஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க நாட்டில் புயல் அடித்தாலும் நாங்க தான் காரணம், ஃப்ளட்ஸ் வந்தாலும் நாங்க தான் காரணம். திஸ் இஸ் அன் ஆஃபென்சிவ் சார்ஜ் பிஎம்ஜி. அபி, யூ கோ அவுட். மிஸ்டர் ஜலாலுதீன், நடந்து முடிஞ்சது தான் டிவி நியூஸ்ல காட்டாங்க. ஐ ஷோ யூ சம் அதர் ஃபுட்டேஜ் நவ். லுக், இது எங்க ஆர்மி அனுப்பி வச்ச ஃபுட்டேஜ். இது எனக்கு ஏன் போட்டு காட்டுங்க சார்? உங்க மிலிட்டரி செஞ்ச அநியாயத்தை உங்ககிட்ட தான் காட்டணும். இது எங்க மிலிட்டரி செஞ்சதுன்னு எப்படி சொல்றீங்க? யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எவனாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா? சம்பவம் நடந்திருக்கிறது உங்க டெரிட்டரியில. இந்தியாவில் மொத்தம் 65 டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்குன்னு உங்க பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு குரூப் செஞ்சிருக்கலாமே பிஎம்ஜி. மிஸ்டர் ஜலாலுதீன், நடந்ததுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டாதான் மேற்கொண்டு பேச முடியும். நாங்க செய்யாத தப்புக்கு எப்படி பொறுப்பேற்க முடியும்? பீ ரியலிஸ்டிக் சிக்கந்தர் ஜி. ஸ்டாப் பிளேமிங் பாகிஸ்தான் ஃபார் எவ்ரிதிங். ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அம்பாசிடரா அப்புறம் கூப்பிட்டுருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நாம் அசிங்கப்பட வேண்டியது இல்லை வர்மா. இப்படி எந்த ப்ரூஃபும் இல்லாம ஓபன் அலிகேஷன் வச்சுக்கிறது சரியில்லை. வாட் மிஸ்டர் பரமேஸ்வர் சேஸ் இஸ் எ வேலிட் பாயிண்ட். வெல், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ட் ஐ ஹேவ் டு கெட் பேக் டு தி எம்பசி. Good day. Sit down, Mr. Jalaluddin. Attack saying irukkirathu unga military dhaan. He is Amis Khan, second lieutenant in Azad Kashmir Regiment. உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற நான்சென்ஸ் தியரி சொல்ல போறீங்களா? என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு உங்க பிரைம் மினிஸ்டர்? நீங்க சீண்டி இருக்கிறது அமைதியை படித்துட்டு இருக்கிற புலி. பாயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்போ சமாதான புறாவை பறக்க விட முடியாது. லெட் மீ ரிமைண்ட் யூ அபவுட் சியாச்சின் கார்கில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அதுதான் விரும்புதா உங்க பாகிஸ்தான்? எங்க பிஎம் அடுத்த வாரம் டெல்லி வரப்போ எல்லா இஷ்யூஸும் பேசிடலாம் சார். நோ, ஐ அம் கேன்சலிங் தி ப்ரோக்ராம். அவரை முதல்ல உங்க மிலிட்டரி சீஃபை பார்க்க சொல்லுங்க. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டாப் திஸ் பார்பாரிக் ப்ரூட்டல் பிளட் கேம். பாகிஸ்தான் சப்போர்ட்டோட எங்கிட்ட இருக்கிற அத்தனை டெரரிஸ்ட் குரூப்ஸையும் உண்மையா பேன் பண்ண சொல்லுங்க. இது நடந்தா நானே வரேன் உங்க நாட்டுக்கு, உங்க பிஎம் கூட டீ சாப்பிடுறதுக்கு. வர்மா, இது அவங்கள ப்ரோவோக் தான் பண்ணும். இது நீங்க கோவத்தில் எடுக்கிற தப்பான முடிவு. பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதையே எங்க ஆட்சியில் இப்படியா பண்ணும்? ஹே, அங்க கழுத்தறக்கப்பட்டு கிடக்கிறது உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச ஊழல் பிரிச்சாலியா இருந்தா நான் கோபப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா அங்க தலை தனியா உடல் தனியா விட்டுப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறது. வெயில் மழை பனி பார்க்காம தாய் நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ். தேங்க்யூ கதிரவன். அமீஷ் கான் எப்படி கரெக்டா சொன்னேன்?
சார் ப்ளீஸ், இதுக்கு ஒரு பதில் அடி கொடுத்தே ஆகணும். ஹலோ, வெயிட், என்ன பார்க்காத மாதிரி போற? ஆமா, எல்லாத்தையும் மறந்துடு, நான் தான் சொன்னேன். அதுக்காக ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டியா? ஹாய், பை. வெயிட், இந்த நிறைய புக்ஸ் படிப்பியாமே. யார் சொன்னா? ஜோசப் சொன்னார். இது உனக்காக தேடி கண்டுபிடிச்சலாம் வாங்கல. 60% டிஸ்கவுண்ட்ல இருந்தது, அதான் வாங்கினேன். புக் கொடுத்ததை வச்சுட்டு நான் என்னமோ உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிடாதா, புரியுதா? புரியுது. லவ்னா காதல்னு நினைச்சிட போறேன், சும்மா வெறும் அன்புதான். வெல்கம் சார். வாங்க மிஸ்டர் மகாதேவ். நல்லா இருக்கு, உட்காருங்க. நமஸ்தே. ஒரு பிசினஸ் சக்கரவர்த்தி திடீர்னு நேரில் வந்து பார்க்குறீங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்கணும். ஜி, நீங்கள் ரொம்ப ஓவராக சொல்கிறீங்க ஜி. ஆனால் அதான நிஜம். மகாராஷ்டிராவில் கப்பல் கட்டுற கம்பெனி, குஜராத்தில் கப்பல் உடைக்கிற கம்பெனி, பெட்ரோல், நிலக்கரி, மார்பிள், சிமெண்ட், அயன், ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயும் நீங்கள் இருக்கீங்களே. வெடிகுண்டும் விற்கிறீங்க, வெங்காயமும் விற்கிறீங்க, செல்போனும் விற்கிறீங்க, செருப்பும் விற்கிறீங்க, இன்னும் கோலமாவும் மட்டும்தான் விற்கலன்னு நினைக்கிறேன். எஸ் ஜி. ஆனால் இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் காக்கா குருவி தூக்கிட்டு வந்து என் மடியில் போடல ஜி. அரிசி மூட்டை தூக்கியிருக்கேன், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துருக்கேன், அடிமட்டத்துலேருந்து வந்து படிப்படியாக வளர்ந்து பிஸ்னஸில் டாப்பில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்கள் உழைப்பு. நோ 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 நோ, அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். நீங்கள் சிக்னேச்சர் போட்டால் என்னை புதுசாக ஃபேக்ட்ரி திறக்க வைக்கவும் முடியும், இன்னொரு சிக்னேச்சர் போட்டால் என் ஃபேக்ட்ரி மூட வைக்கவும் முடியும். இப்போ எந்த ஃபேக்ட்ரி திறக்கிறதுக்கு நான் கையெழுத்து போடணும்? நோ சார், இப்போ அவர் சொந்த வேலையாக வரல. அடிக்கடி நம்மக்கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது சம்மந்தமாக ஒரு ஐடியா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் ஐடியாஸ், சொல்லுங்கள். பாகிஸ்தான் நம்ம பழைய பங்காளி, நேரடியாக மோதாமல் மறைமுகமாக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் அடியை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, அத்தனை அடி அடிப்பான், வெளியில் ஒரு காயமும் இருக்காது, ஆனால் உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆட்டம் கண்டுடும். அவங்களுக்கு அப்படி ஒரு ரகசிய அடி கொடுத்தாகணும், அடிக்கணும், ஆனால் அடித்தது உலகத்துக்கே தெரியக்கூடாது. ஏன் அடி வாங்கி நம்மளுக்கே தெரியக்கூடாது? சீம்ஸ் எக்ஸைட்டிங், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷோயின் கதிர் சார், நானே கூப்பிடுறேன் சார். நீங்க ஹாப்பி அனிவர்சரிடா. ஹாப்பி அனிவர்சரி. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல இந்த சீன் எனக்கு நல்லா தெரியும். வாங்க வாங்க, அப்படியே நடிச்சு காட்டிடுங்க. ஐயோ மாமா, இது அவங்க பஸ் ஸ்டாப். கம் ஆன், ஆக்சன். சரி, இதான் என் காலேஜ் புக். புஜ்ஜி மாதா அங்க இருந்த திருநாய்க்குட்டி. என்னடா பாக்குற? இவன் ஒருத்த பொம்பளைங்க நெஞ்சில ஏறி உட்கார்ந்துக்குவான். பொசசிவா. ஏய், பஸ் ஸ்டாண்ட் காலி இருக்கு, போய் நில்லுங்க நில்லுங்க. ரெடி, கண்டினியூ. பிரியாபுரம் ரூட் பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. பஸ் பஸ் ரெடி. ஆனா எந்த பஸ் வந்தாலும் பிரியா ஏறாம நிக்கிறா. பஸ் மயிலாப்பூர் போகுமா? நீ ஏறினா எங்க வேணாலும் போ. அப்பனா ரெடி. எங்க லவ் ஃபிளாஷ் பேக் கேக்குற மாதிரி கேட்டு உன் லவ் நல்லா டெவலப் பண்றடா. அதுக்கு மேல டெவலப் பண்ண என்ன இருக்கு? நீ ஆரம்பி. அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு டச்! ஆனா நான் நனைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா ஆமா, பயங்கரமா நனைஞ்சிட்டல. ஏய் இரு, அப்பதான் மச்சி ஒரு ஃபீலிங் வரும். மழை நிக்கிறது மட்டும் மேட்டர் முடிச்சிரு.
நான் அப்படியே லவ் லெட்டர் எடுத்துக்கிட்டு தயங்கி தயங்கி அவ கிட்ட போய் அப்படியே நிக்கிறேன். ஹலோ, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏதா இருந்தாலும் தைரியமா கேளு. தைரியமாவா? உங்க குடையில நாய்க்கு இடம் கொடுத்த மாதிரி உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் கிடைக்குமா? நான் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன். பெட்டராகவே சொல்றேன். எங்க அம்மா முறப்பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. நான் கட்டினா ஒண்ணுதான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா விஷம் குடிச்சு செத்துருவேன் மாட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? விஷத்து குடிச்சிடு. ஹே அடா, நான் குடிச்சிருவேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ற ராஸ்கல்? சொல்றேன் கதையில ட்விஸ்டா. அதுக்கப்புறம் அந்த கீழே கூட்டின விஷத்தை நாய் நக்க ஆரம்பிச்சிச்சு. நாய் செத்து போயிருமான்னு பயந்து போயிட்டா. அப்புறம் தான் நான் சொன்னேன், அதெல்லாம் சாகாது, அது விஷம் கிடையாது, எங்க அம்மா வாங்கிட்டு சொன்ன தேன் பாட்டு. போய் மேல போய் சொல்ல என்ன ஏமாத்துறல. ஃபேன்டாஸ்டிக். சாரி கைஸ், ஃபுட் டிக் டைம் ஆச்சு, நான் கிளம்பறேன். சாப் வேக் சாப் போடா. பரவாயில்லை பரவாயில்லை, நான் கிளம்பறேன். வாடா பிரியா, பசிக்குது. கிரீமி பேஸ்ட் பண்ற என்ன? லெட் மீ ஹெல்ப் யூ பிரியா. இதனால் ஜி ஜிங் பிங் பேச்சுவார்த்தை தள்ளி போகும் நிலை உருவாகியுள்ளது. நேற்றிரவு பாகிஸ்தான் எல்லையில் ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட் கடுமையாக தாக்கப்பட்டது. இதில் செகண்ட் லெப்டினன்ட் அமீஸ்கான் உட்பட பல பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது யார் என்பது மர்மம் நிலவுகிறது. எனக்கு தெரியும். உன் சிரிப்பிலே தெரியுதுடா, நீ தான் அந்த பயங்கரவாதின்னு. எங்க எது அடிச்சாலும் நான் தானா? ஒருவேளை ஸ்கெட்ச் வேணா போட்டு கொடுத்துருக்கலாம். எனக்கு கொஞ்சம் வாய் நீளம், அதை விட நீளம் என் கை. எவ்வளவு நீளம் தெரியுமா? இங்க இருந்து கை நீட்டி. அது என்ன பேரு? பொண்டாட்டி செல்லமா வளர்க்குற அந்த பூச்சிக்குட்டியை தடவி கொடுக்க முடியும். பூச்சிக்குட்டியை சுட்ட மாதிரி உன் பொண்டாட்டியும் சுட முடியும், உங்களையும் சுட முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ காட்டணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கதிர், சாரி பிரியா, கையில இருந்து அது ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன மப்பேர் அடிச்சா? இது நீங்களே கிளீன் பண்ணுங்க, அப்பதான் புத்தி வரும். கதிர், சாண்டிலியர்ல இதை பக் பண்ணியிருக்காண்டா. எஸ்பிஜி டைரக்டர் வீட்லேயே பக் பண்ணியிருக்காங்கன்னா ஐபிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உடனே ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறேன். எதுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் இவனா? என்ன டைனமிக் டியோ? பரவாயில்லையே, ஓடி வந்து பிடிச்சிட்டீங்க. ஆனா அங்க கட்டி வச்சுட்டு உண்மையா கேட்டா எப்படி சொல்லுவான்? கிட்ட போய் அடிச்சு கேளுங்களேன், என்னதான் சொல்றான்னு பாப்போம். இதெல்லாம் நான் எங்க இருந்து பாக்குறேன்னு யோசிக்கிறீங்களா?
See you in Kashmir. Kashmir? அவன் எங்ககிட்ட மொத்தமாக பேசுனது 4 minutes. ஓகே, ஸோ அதுக்கு மேலேயோ 1 or 2 minutes பேசுனவங்களையோ ரிமூவ் பண்ணிட்டு காட்டுங்க. ஓகே சார். அந்த ஸ்டாண்டில் அது ஃபோன் வச்சுருக்கானே, அதுக்கு ஜூம் இன் ப்ளீஸ். இவன் தான் முகம் தெரியக்கூடாதுன்னு வாடடா முதுகு காமிச்சு நின்றுட்டுருக்கான். ஜாக்கெட் அடையாள தனியாக வச்சுக்கோங்க. ரிஷி ஏர்போர்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏர்போர்ட் ஃபுல்லாக அவனை சர்ச் பண்ண சொல்லுங்க. சார், பாம்பே சார் ஏர்போர்ட். வாட்? அதே போன் பூத் கிட்ட. கோ ஃபார் தி பேக் சார். ஃபார்ச்சுனேட்லி யாருக்கு எந்த அடியும் இல்லை சார். போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். அது ஜஸ்ட் ஹார்ம்லெஸ் ஸ்மோக் பாம்ப் தான். இல்லைடா, சம்திங் ஃபிஷி. பேக்லேயும் ஜாக்கெட்லேயும் ஒரே சிம்பிள், ஏதோ சொல்ல வரான். அது என்னன்னு தெரியணும். ஹலோ சார், இந்த ட்ரிப் எப்போ முடிவாச்சு சார்? ஓகே சார், வெள்ளச்சேதத்தை பார்வையிட பிஎம் காஷ்மீர் போகிறாராம். அட்வான்ஸ் டீமாக நம்மளை போக சொல்கிறாங்க. 1 hour முன்னாடி தான் முடிவாச்சோம். சரி, நம்ம காஷ்மீர் போகிறப்ப ஜஸ்ட் 1 hour முன்னாடி முடிவான விஷயம். அதுக்குள்ளே அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்கள கிளியர் பண்ணு. இந்த பிரிட்ஜ் தான் சார் வெள்ளத்தை மொத்தமா அடிச்சு போயிருச்சு. இதனால ஜனங்க ஒரு 7 kilometers சுத்த வேண்டியிருக்கு. Victor ETA 5 minutes. Over. Kadir. Sir. Seelifera பத்தி கேள்விப்பட்டிருக்கிய. Do you know anything about it? Seelifera? Not exactly, sir, but ஒரு வகையான பூச்சி நினைக்கிறேன். Shall I check on it, sir? No, no. It's okay. It's okay. Sir, you're in too much stress nowadays. BP வேற ஷூட் அப் ஆயிருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு வரணும். Okay, I'll change to relax mode. E2 to E6. Report status. என்ன கதிர்? சார், எப்போ கல்யாணம்? புரியல சார். அதான் சவுத் பிளாக்கே பேசுதே, உங்கள் காதல் காவியத்தில். கதிர், இன்னும் லேட் பண்ணா அப்புறம் நானே நீ பாவக்கா பூவுக்கு சிக்கி முக்கி பண்ண மாதிரி. உங்கள் ரெண்டு பேர் கையை சேர்த்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம், இன்னொரு தடவை போயிட்டு வாங்க. கண்ணு கிராஸ் ரொம்ப க்ரீன் லைட் இருக்குது. அப்துல், அந்த ஸ்கேனர் வொர்க் ஆகல. அவங்க எல்லாம் வேரண்டில வர சொல்லுங்க சார். ப்ளீஸ், எல்லாரும் அந்த பீப் சவுண்ட் வரலன்னு கிராஸ் பண்றது தெரியாதுல்ல. நீங்க செக் பண்ணியா சார்? நீங்க வாங்க சார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். E1 to E6. இந்த B செக்ஷன்ல பிரவுன் கலர் சுடிதார் போட்டு போனே. கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோஷனா இல்ல? செக்கிங் சார். I'm sorry. She's clear. Nothing to worry sir. மண்ணில் பூக்கள் ஆயிரம் பூமி ஒன்று.
பேசிக்கோங்க. பேச வந்தது இந்த குழந்தைகளை பாடிட்டாங்க. இந்த பாட்டை யார் எழுதினது? பாட்டை நான் தான் எழுதினேன். இவங்க தான் டியூன் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் டீச்சர் எழுதி ஹிந்து டீச்சர் டியூன் போட்டது. கள்ளம் கபடம் இல்லாத இந்த குழந்தைகள் குரல்ல கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. வெள்ள நிவாரணத்துக்காக முதல் கட்டமா 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறார். போர்க்கால அடிப்படையில் எல்லா பாதிப்புகளும் சரி செய்யப்படும். மழை வெள்ளம் இயற்கை மனிதர்களுக்கு கொடுக்கிற துன்பம் தற்காலிகமானது. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிற பாதிப்புக்கு என்ன நிவாரணம்னு யோசிச்சேன். பரிணாம வளர்ச்சியில இயற்கை ஒரு விதி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தன் பலவீனத்தை கரெக்ட் செஞ்சு பலமான உயிரினமா ஆகியிருக்கு. இதுதான் இயற்கை நமக்கு சொல்ற அற்புதமான மெசேஜ், லெசன் அண்ட் அட்வைஸ். நாமும் நமது தவறுகளை அடுத்த தலைமுறைக்கு போகாம திருத்தணும். மதத்தை காரணமா சொல்லி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு சூழ்ச்சியில சிக்கி அப்பாவி ஜனங்க அநியாயமா பாதிக்கப்படுறாங்க. சில இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. முதல்ல குழந்தைங்க மனசுல அன்பையும் அகிம்சையையும் விதைக்க தொடங்கணும். இந்த குழந்தைங்க அன்பான இளைஞர்களா வளர்ந்து நிக்கிறப்போ காஷ்மீரும் ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். அழகான அமைதியான காஷ்மீரை மறுபடியும் கொண்டு வருதுதான் என்னோட லட்சியம். ஜெய் ஹிந்த். லேண்ட்மைன்ஸ்ல கை கால் இருந்தவங்க அங்க இருக்காங்க. சார் வி நீட் டு லீவ் சார். ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பையனோ அங்க இருக்காங்க. அங்க இருக்காங்க சார். நோ சார், திஸ் இஸ் சேஞ்ச் இன் தி ரூட். அஜலி இஸ் ஷெட்யூல் இல்ல புரோட்டோகால் தெரியும். இட்ஸ் எ குட் போட்டோ opportunity. நியூஸ்ல வரும்போது கேட்சியா இருக்கும். வணக்கம் பாதுகாவலரே. SPG's network crypto algorithm has been hacked. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் பேச போறோம். உனக்கு இன்னொரு டெமோ காட்டுறேன்னு சொன்ன ரோஜா பூ மாதிரி எவ்வளவு அழகான குழந்தைங்க. உங்க பிஎம் கொஞ்ச நேரம் இருந்து ரசிச்சிருக்கலாம். அந்த குழந்தைங்கள வருங்கால டாக்டர், இன்ஜினியர், விவசாயிங்க, ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு ஏன் பிஎம் கொல்ல போற என்ன மாதிரி ஒரு அசாசன் கூட அவங்களுக்குள்ள இருக்கலாம். இல்லாடிடா நீ.
டக்குன்னு பிடிச்சிட்ட. உங்க பிஎம்க்கு வச்சது. அவர் அவசரமா புறப்பட்டாரு. பாவம், இந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் 25 seconds. எழுதிரி, get up, get up. 10. Cover, Victor! Move, move! Move! My dear Kadir, நீ பண்ணது கரெக்டா தப்பா? This is just the beginning of the game. திரும்பவும் தோக்கிறதுக்கு தயாரா இரு. அக்கிரமம் செஞ்ச பாகிஸ்தான் மேல தீவிர நடவடிக்கை எடுத்திருந்தால்தான் வர்மாஜியை பழிவாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சதிக்கு பின்னாடி பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கு. கேர்லெஸ்ஸா இருக்கிற எஸ்பிஜி தான் இதுக்கு காரணம். சாரி, மை டீப் கண்டோலன்சஸ் டு யுவர் ஃபேமிலி. செயற்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. இரண்டு அணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிகிறது. எம்பிக்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் கட்சி இரண்டாக உடையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது.
இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை ஆட்சி கலையக்கூடாது, கட்சியும் உடையக்கூடாது. இதுக்கு ஒரே தீர்வு அபிஷேக் வர்மா தான். இதை ஏத்துக்கிறவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, சிக்கந்தர் மட்டும் வந்துடவே கூடாது. இந்திய அரசியலில் அதிரடி திருப்பம். இந்திய வரலாற்றில் அரசியல் முன் அனுபவம் இன்றி பலர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது மறைந்த பிரதமர் சந்திரகாந்த் வர்மாவின் மகன் அபிஷேக் வர்மா அடுத்த பிரதமராகிறார். கண்டிப்பா இது ஜெய்ஷி முகமது தான். பாம்ப்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கிற மெத்தட்ஸ் பாருங்க. சி கதிர் எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம்பு வெடிக்கிற நேரத்தில் ஏன்டா விலகி போறா? பாரு, எல்லாத்தையும் போலீஸ் புத்தியோடய பார்த்துட்டு இருக்காது. Good morning, sir. Hi, Mr. Joseph. Hi, Mr. Manoj. How are you? You're Kadir, right? Yes, sir. ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆஃபீஸருக்கு இங்கே நான் வேலை. How can you come? Sir, நான் தான் கூட்டிட்டு வரேன். This is not right. Prime Minister assassination நடந்திருக்கு. Investigation நடக்கும்போது you cannot come. This is top secret. Tension ஆகலைங்க சார். He just wanted to know how it happened. இவருக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? What authority has? இது பாரு, இன்வெஸ்டிகேஷன் லிஸ்டில் நீயும் இருக்க. கூப்பிட்றப்போ வந்தால் போதும். You can leave now. என்ன பார்க்குற? What? Zib. Oh, shit. Sorry. பதட்டம் ஆகுதுங்க. போட்டுதான் இருக்கு. எவ்வளோ திமிரு.
டேய், ஒன்று நீ கோழையாக இருக்கணும், இல்லை உன் குரல் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கணும். வாழை பிடிச்சிட்டேன், ஒரு நாள் உன்னை உயிரோடு பிடிப்பேன். அப்பா ஏண்டா உயிரோடு இருக்கோம் நீ நினைப்ப. நெட்வொர்க் ப்ராப்ளம். நாம ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி அதை வேற ஒருத்த எடுத்து நாம பேச முடியாத அளவுக்கு அவன் பேசினான்னா ஃபோனில் பிரச்சனை இல்லை, ஃபோனை எடுத்தவன் தான் பிரச்சனை. டெஸ்ட்ராய் த ஃபோன் இடியட். சார், சஸ்பெக்டோட எவிடன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. We might get a big break. Very good. இந்த இடத்து யார் கண்டுபிடிச்சது? We must appreciate him. அதோ அவர்தான் சார், கிரீன் ஷர்ட். Why are you here? என்ன யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? This is not your job. அவரோட இன்டெல் வச்சு தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் எங்க வேலை? நாங்க பாத்துப்போம். Is a disturbance to the investigation, Mr. Joseph. அவர் கலம்பு சொல்லுங்க. What is this bad smell? கீழ பாருங்க. What? Don't play with me again. Be careful. ஜன்னல் குழியில கீழ பாருங்க. Oh my god. இந்தாங்க. என்ன கொல்ல வந்தவங்க யூஸ் பண்ண போன். அவங்க யாரு? அவங்க வாய் மூடு. எனக்கு எல்லாம் தெரியும். நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நீ எடுத்து ஃபர்ஸ்ட் காலி பண்ணு. கெட் அவுட். வாட்? இந்த இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னேன். எங்கே நிற்கணும், எங்கே நிற்க கூட எனக்கு தெரியும் மேன். அது நீ சொல்லாத. ஐயோ, ஸ்டூபிட் பிஜன். Now we are 100% successful, sir. ஜைகோட்ஸோட குரோமோசோம் லெவல் ஆல்டர் பண்ணதுனால ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடிஞ்சது. ரைட், பட் ஏன் எல்லாம் இப்படி சோர்ந்து இருக்கு? பர்பஸ்ஃபுல்லாக பட்டினி போட்டிருக்கோம் சார். டெல்டா நிலத்தில் சுரங்கம் தோண்டக்கூடாதுன்னு விவசாயிங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நிலம் தர்றேன்னு சொன்னவங்களும் இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. பெரிய மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீடியா வச்சு இந்த போராட்டத்துக்கு காரணம் மைனாரிட்டி, நெக்ஸல், வெளிநாட்டு சதின்னு தசை திருப்புங்க, பிரச்சனை அமைக்க வைங்க சார். வாட்? நம்ம ப்ராஜெக்டை ராமநாதபுரம் மாதிரி காஞ்ச பூமியில் ஆரம்பித்தா விவசாயிங்க நம்ம கேட்காமலே நிலத்தை கொடுப்பாங்களே. யூஆர் ரைட். ஆனால் தோரியம் தஞ்சாவூரில் தானே இருக்கு. ஸோ ப்ராஜெக்டை தஞ்சாவூர்லேருந்து ராமநாதபுரத்துக்கு மாற்ற முடியாது. ஆனால் தஞ்சாவூரை ராமநாதபுரமாக மாற்றலாம். வரும் இதெல்லாம் நம்மள சீண்ட கூட சீண்டாதா, பயப்படாத. கொஞ்சம் என்ன வகையான பூச்சி, இது எப்படி ஒழிக்கலாம்னு ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கீங்களா? டிவில பாத்துர்க்கேன். எஸ் சார், ஐ அம் கதர். நான் இங்க வியாபாரமும் பாத்துட்டு இருக்கேன்.
ஐம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்காவில் மடகாஸ்கரில் மட்டும்தான் இருக்குது. கூட்டமாக லட்சக்கணக்கில் வர்ற இதை லோக்கஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இப்போ தான் முதல் முறையாக அட்டாக் பண்ணியிருக்கு. சார், அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நீங்கள்லாம் ஆர்கானிக் முறையில் பூச்சி மருந்துன்னு வேப்பெண்ணெய் எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்கள். இதெல்லாம் எதுக்குமே அடங்காது. ரெண்டு மூணு நாளில் தானாக செத்துரும், மறுபடியும் பரவாது. சார், ஆனால் அந்த இனப்பெருக்கம் முட்டையிட்டலாம் பரவாது. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இந்த ஊரில் நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று கூட பெண் பூச்சி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சார், what do you mean? எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே ஆண் பூச்சி தான். Look at the subgenital and focula. எப்படி சார் எல்லாமே ஆண் பூச்சின்னா? That's the million dollar question. ஆண் பூச்சி மட்டும் வந்ததால் தப்பிச்சோம். பெண் பூச்சியும் சேர்ந்தா முட்டையிட்டு பரவி இட் வுட் ஹவ் பீன் கேட்டஸ்ட்ராஃபிக், யூ நோ. மொத்தமா அழிச்சிருக்கும். சார், இதோட பேர் என்ன சொன்னீங்க? This species comes under Silifera gregaria. Sorry, Sil? Silifera. Silifera. கதிர், சார், சிலிஃபரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? Silifera, not exactly sir, but ஒரு வகையான பூச்சி நினைக்கிறேன். நாளை காலையில பிஎம் ஆபீஸுக்கு நீ வரணும், அர்ஜென்ட். வாக்கதர் அபிஷேக், பிஎம் ஆனது ஒரு கனவு மாதிரி இருக்க. ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அபிஸ்டில் மோட்டிவ்லெஸ் இன்னசன்ட் கிட், மேடா இருக்கிற ரோட்ல பிரேக் டவுன் ஆனக்க ரிவர்ஸ்ல போகாம இருக்கிறதுக்காக கையில கிடைச்ச கல் எடுத்து டயர்ல சொல்ற மாதிரி சின்ன பையனை போய் பிஎம்சியில் உட்கார வச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த நாடு முன்னாடி போகாட்டியும் பரவாயில்ல, பின்னாடி போயிடக்கூடாது கதிர். வாங்க கதிர், வாழ்த்து சொல்ல வரலன்னா கூட ஆறுதல் சொல்ல வருவீங்கன்னு நினைச்சேன். அபி சாரி, என்னால் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளில வர முடியல. நோ, எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நாட்டு மேலே உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தா வந்திருக்கணும். வந்து இவர் கை காலில் உளுந்தாது நான் பிஎம்ஆர்ந்து தடுத்து நிறுத்தியிருக்கணும். சும்மா இரு அபி, சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஐ அம் வரிட் அபவுட் செக்யூரிட்டி. நீ அபியோட இருந்தா நல்லது கதிர். கதிரோட ஆர்டரை ரெடி பண்ணுங்க. ஐயா, நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன். உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்லிட்டேன். ப்ளீஸ் பி வித் மீ. ஃப்ரம் நவ் ஆன் யூ ஆர் மை பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சார், நாடு நல்லா இல்லையே. பெட்ரோல் விலை எங்கேயோ இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஆக்சுவலா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் குறைக்க சொல்லிருக்கோம்னு சொல்லுங்க சார். ஆழ்துளை சுரங்க தோன்றதால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? அந்த திட்டங்களோட நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் சைனா ஆர்மி ஊடுருதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இந்த பதவிக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார்? சாகரமான டாஸ்ல கார்பரேட்டுகளுக்கு மட்டும் தான் உதவும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில்? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அபி சார், ரிலாக்ஸ், ப்ராம்ப்டிங் இக்னோர் பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லுங்க. மெஷின் கன்ல சுடுற மாதிரி கேள்வி கேட்டா எப்படி? To be very frank with you, சில கேள்விகளுக்கு பதிலே தெரியல, சில கேள்விகளே புரியல. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் அக்பர்னு வரிசையாக வாரிசுகள் ஆள்றதுக்கு இது ஒன்றும் மன்னராட்சியும் இல்லை. பரம்பரை பரம்பரையாக தாத்தா அப்பா புள்ளேன்னு
கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ஒன்றும் சித்த வைத்தியசாலையும் இல்லை. சரிவில் நிற்கிற காருக்கு டக்குன்னு கையில் கிடைக்கிற கல்லை வச்சு நிப்பாட்டுற மாதிரி கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுறதுக்காக என்னை இந்த பிஎம் போஸ்ட்டில் சொருவி வச்சுருக்காங்க. 25 வயசாச்சுங்கிற ஏஜ் எலிஜிபிலிட்டி தவிர மற்றபடி எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் உன்னால் முடியாதுன்னு யாராவது உஸ்பேத்தி விட்டா அது எப்படியாவது செஞ்சிடணும்னு ஒரு வெறி வரும். காலேஜ் ஃபைனல் இயரில் 12 அரியர்ஸ், நீ இது கிளியர் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஒன்று அப்பா சேலஞ்ச் பண்ணார். அடுத்த செமஸ்டர்லேயே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அப்படி தான் ஒரு பெங்காலி பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரே வாரத்தில் பெங்காலி கற்றுக்கிட்டேன். எந்த ஊர் சார்? What's her name, sir? கரெக்ட் பண்ணிட்டீங்களா சார்? ஸோ உங்களுக்கு ஹெட்லைன்ஸோட பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிச்சுல்ல? ஐ வில் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கைஸ். அதுக்கப்புறம் மலையாளம், பஞ்சாபி, குஜராத்தி கூட கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன மொழி சார் கற்றுட்டு இருக்கீங்க? வாட்ஸ் யூர் மதர் டங்? தெலுங்கு சார். வை? கற்றுக்கிட்டா போச்சு, சொல்லி கொடுங்க. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், இந்த விதை முளைக்கும் பூக்குன்னு நம்பிக்கையோட விதைச்சிருக்காங்க. முளைச்சிச்சான்னு டெய்லி ஒரு வாட்டி நோண்டி பார்க்காதீங்க. நான் சந்திரகாந்த் வர்மாவோட விதை, மக்கி போயிட மாட்டேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஜெய்ஹிந்த். வெல்கம் சார், பிஎம் ஆஃபீஸ்லேருந்து வரீங்கன்னு இன்ஃபோ வந்துச்சு சார். ஓகே சார், உங்களுக்கு லேட் ஆக்ஷன் டீ ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். காஷ்மீரில் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டீங்களா? அதில் ஏதாவது பிரேக் த்ரூ கிடைச்சா? அன்ஃபார்ச்சுனேட்லி வி டிட் நாட் கெட் எனி லீட் சார், பட் ஸ்டில் வி அனலைசிங் சார். அனலிஸ்ட் யார்? மிஸ்டர் ராமானுஜன். ஆ, ஹி இஸ் மிஸ்டர் கதர்வன் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் சார். வில் டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர். தேங்க் யூ சார். உங்கள தான் சார் கிளம்ப சொல்றாரு. ஹலோ மிஸ்டர் ராமானுஜன். ஹலோ. ஒரு சின்ன லீட் கூட கிடைக்கலையாமே, ஏன் சார்? வச்சுக்கிட்டா சார் வஞ்சனை பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை சார். சார் கோச்சிக்காமல் இன்னொரு வாட்டி பாருங்கள் சார். நான் வீட்டுக்கு கூட போகாமல் ராத்திரிலேருந்து விடிய விடிய இதே வேலையாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஏழு தடவை ஃபோன் பண்ணிவிட்டா எவ்வளையோ நான் வச்சுட்டு இருக்கேன்னு என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ டவுட்டு வேற. ஆதார் கார்டு அதில் மட்டும் வரல, என்ன விளையாடுறல? 135 கோடி ஜனங்கள் சுவாமி, இதுக்கு பெரிய டீமே வேணும், புரிஞ்சுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் இதை கண்டுபிடிக்க. இப்ப போஸ்டிங்ல இருக்கவங்க ரிட்டையர் ஆனவங்க, அதாவது ஐபி, ப்ரோ, என்எஸ்ஜி, எஸ்பிஜி, இவங்களெல்லாம் செக் பண்ணானே. அது ஏன் யூனிஃபார்ம் போட்ட கருப்பாடா இருக்க கூடாது? அது யூனிஃபார்ம் போட்டிருக்கோ அம்மனமா இருக்கோ, நாளைக்கு தேடப்படாதா? நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல சுவாமி. பீ சீரியஸ், எவ்வளோ பெரிய குற்றவாளியை தேடிட்டு இருக்கோம். டூ இட் நவ், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். டிரைவர்ஸ் கன்ஃபார்ம். அவன் யாருன்றது அவன் ஏன்டா எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பண்ணுறான்? ரெடி சார். வாட் இஸ் தட்? புடிச்சுட்டா, புடிச்சுட்டா. மாட்டினா சார், இவனே தான். பாருங்க இவன் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ அக்யூரட்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு. ரஞ்சித், ஜோசப், நான் மூணு பேரும் இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்தோம். என் தலைமையில் 5 பேர் கொண்ட டீமை ரகசிய ஆப்ரேஷனுக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்பினாங்க. அங்கே நாங்கள் வெவ்வேறு அடையாளத்தில் மக்களோட மக்களை ரகசியமாக வேவ் பார்த்தோம். 5 பேரும் சேகரித்த தகவலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம். அப்போ தான் பாகிஸ்தான் டெல்லியில் ஒரு பெரிய மாஸ் அட்டாக் நடத்துறதுக்காக போட்ட திட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் உடனே ஜோசப் கன்ஃபி வச்சேன். எங்க டீம்லயே இருந்த ரஞ்சித் ஒரு டபுள் ஏஜென்ட், அப்ப எங்களுக்கு தெரியாது. நாங்க இருந்த இடம், எங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வெறும் பணத்துக்காக ISI கிட்ட விற்றுட்டோம். அதை வச்சு அமீஸ்கான் எங்க டீம்ல இருந்த 4 பேரையும் சுட்டுக்கோங்க. அவங்க யாரும் எந்த உண்மையும் சொல்லாம வீரமா செத்தாங்க. எந்த மிஷனுக்காக வந்தீங்கன்னு கேட்டு என்ன பல நாள் சித்திரவதை செஞ்சான். அங்கிருந்து தப்பிச்சு நான் பல மாதம் பாகிஸ்தான்லேயே தலைமறைவாக சுற்றிட்டு இருந்தேன். எங்களை பற்றின எந்த தகவலும் கிடைக்காததுனால டிபார்ட்மெண்ட்டும்
நாங்கள் செத்துட்டு தான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அமிஸ்கான் என்னை துரத்துனா, அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்தியா வந்து சேர்ந்தேன். ரஞ்சித் வீட்டுக்கு நாங்கள் ரைடுக்கு போனோம். அங்கே சர்ச் பண்ணப்போ அவன் தான் எங்களை காட்டி கொடுத்தாங்கிறதுக்கு ஆதாரமாக பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், டாலர்ஸ் எல்லாமே கிடச்சிது. அதை வச்சு ரஞ்சித்தை நாங்கள் சட்டப்பூர்வமாக அரெஸ்ட் பண்ணோம். தேச துரோக வழக்கில் ரஞ்சித்துக்கு 6 வருஷம் தண்டனை கிடச்சி திகார் ஜெயிலுக்கு போனோம். அவமானம் தாங்க முடியாமல் ஷீலா அவனோட ஒய்ஃப் தான் பையனோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் எந்த தகவலும் இல்லை. இப்போ ஜோசப் அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி தலைமறைவாக இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை ட்ரேஸ் பண்ண முடியல, தலைமறைவாயிட்டான். போதும் அந்த ரஞ்சித் கதையெல்லாம். இப்போ பாரு, டெரரிஸ்ட்டு, பாம்பு, டெத்து, வயலன்ஸ்னு கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு வரலால. நாட் நவ், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்பியா? போகலாம். எங்கே? ஒரு லாங் டிரைவ், தாஜ்மஹால சுத்தி உன் கை கோத்துக்கிட்டு ஒரு வாக், கேண்டில் லைட் டின்னர், ஜன்பத்ல ஷாப்பிங். இதெல்லாம் ஒரு நாள் முடியாது. 2 டேஸ் லீவ் போட்டு போலன்றியா? ஓகே. நோ நோ, 2 மினிட்ஸ் வேணா பிரேக் கொடுக்குறேன், வேகமா லவ் பண்ணிட்டு கிளம்பு. 2 மினிட்ஸ்ல பண்றதுக்கு இது என்ன நூடுல்ஸா? கொஞ்சம் டிஸ்னரி உன் வேலையே கட்டிட்டு. பாய். தஞ்சை மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதை பற்றி அவர்களிடையே கேட்போம். ஐயா, எதுக்கு இந்த போராட்டம்? ஏற்கனவே எங்க மாவட்டத்துல மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோகார்பன் எடுக்கிறேன்னு சில கார்பரேட் கம்பெனிங்க எங்க நிலத்தை எல்லாம் வெடி வச்சு சுரங்கம் தோண்டி எங்க பயிரெல்லாம் அழிச்சு எங்க பொழப்பைய நாசமாக்கிட்டாங்க. இப்ப ஏதோ தாது பொருள் எடுக்கிறோம்னு இந்த மகா நிறுவனம் 2வது சுரங்கம் தோண்ட போகுது. அதுக்காக ஏழவாளைகளை மிரட்டி அவங்களோட நிலத்தை விலைக்கு வாங்க தெரியுறாங்க. இன்னைக்கு பெரிய அளவுல பத்திரப்பதி நடக்க போகுது. சம்பந்தவங்க கிட்டதான் நிலத்தை வாங்குறோம்னு கம்பெனியோட அதிகாரிகளே சொல்றாங்களே சார். சில கிராமத்துல 1 வயதான பூச்சிங்க அறுவடைக்கு இருந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அந்த பாதிப்புல சில பேர் மனசு மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு பத்திரப்பதி பண்ண போறாங்களா? நிலத்தை கொடுக்க சம்பந்திச்ச விவசாயி இவங்க தான் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் இன்னும் முடியல? அது இல்லை சார், இங்கே 1000 விவசாயிகள் போராட்டத்தில் இருக்காங்க. பெரிய கலவரம் ஆகிடும், போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, மேனேஜ் பண்ண முடியாது சார். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கா போலீஸ்க்கு ஆயுதம் கொடுத்துருக்காங்க சார்? ஜனங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் போராடுறாங்க, ஆக்ஷன் எடுத்தால் தப்பாயிடும். ஒருவேளை அவங்க எதையாச்சும் உடைச்சா இல்லை எரிச்சா? புரியுது. நீங்களா யாருடா? யாரா உங்களை அனுப்பிச்சது? நீங்களா இங்க ஆளுல இல்லையடா? ஐயோ அம்மா. பாருங்க சார், பப்ளிக் போலீஸையே அடிக்கிறாங்க, போலீஸ் வேனே எரிக்கிறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில்
மாவோயிஸ்ட் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. நாத்து நடுறவனா, தேங்காய் பறிக்கிறவனா, இயற்கை விவசாயியா வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற போராட்டங்களை தூண்டி விடுறதெல்லாம் இவனுங்க தான். நீ கண்டுக்காத, எங்கிட்ட விட்டுரு. ராணுவத்தை அனுப்பி ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ண ஒரு பை கூட போறான்னு கனவுல கூட நினைக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல மட்டும் 6 கலவரம், 16 போலீஸ்காரங்க சத்து இருக்காங்க. மிலிட்டரி அனுப்பி நம்ம மக்கள் மேலே வாரா, செம்ம ஹிட்லர் ஐடியாவா இருக்க. சரி, போலீஸ் அட்டாக்னால இந்த ஒரு மாசத்துல பப்ளிக் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அது என்ன, அது அது என்ன சொல்லுங்க கதிர். 312 பேர் செத்துருக்காங்க. ஓ ஃபிஷ், எஸ். அவ்வளவு பேரா? ஏன் இப்படி நடக்குது? சோ கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? யா சார் சொல்ற மாதிரி நாத்து நடுறவன், தேங்காய் பறிக்கிறவன், இயற்கை விவசாயம் செய்யறவெல்லாம் வேஷம் போடல சார். அதுதான் அவன் பொழப்பு. தான் மண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவன் பொங்கி போராடுறப்ப தான் அவன் போராளியா வேஷம் போட வேண்டியதா இருக்கு. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? அதுக்காக அரசாங்க சொத்தை நாசம் பண்றது நியாயமா? பப்ளிக் போலீஸ் அடிக்கிறதுலாம் சரின்றியா? அதெல்லாம் பப்ளிக் இல்லை சார், பப்ளிக் மாதிரி செட் பண்ண ஆளுங்க. மற்ற சேனல்ல வந்த ஃபுட்டேஜையும் பாருங்க சார். போலீஸ் பப்ளிக் அடிச்சு மண்டையை உடைக்கிறது, இறக்கமே இல்லாமல் பண்ணியை சுடுற மாதிரி ஜனங்களை சுடுறது, இதெல்லாம் எந்த ஃபுட்டேஜ்லையும் காணும்? இதெல்லாம் நீங்கள் இங்கே உட்காந்து பேசுறதுக்காக உங்களுக்கு சாதகமாக எடிட் பண்ண ஃபுட்டேஜ். நம்ம போலீஸ் தண்ணீர் பந்தலும் வைக்கும், தேவைப்பட்டா நெருப்பும் வைக்கும். ஹலோ, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சடா, அவரை பேச சொன்னது நான். அக்ரிகல்ச்சர் லேண்டில் மைனிங் லைசன்ஸ் கொடுத்தது தான் பிரச்சனையாக அது. அதுதான் சார் பிரச்சனை. ரிசர்ச் பண்ணுறோம், மணல் எடுக்கிறோன்னு லைசன்ஸ் வாங்கிட்டு தோரியம் யுரேனியம்னு ரகசியமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. பல தலைமுறையாக விவசாயம் பண்ணியே வாழ்ந்துட்டுருக்கிற பூமியில் திடீர்னு சுரங்கம் தோடுறதுக்காக லைசன்ஸை கொடுத்தா அந்த விவசாயி என்ன சார் பண்ணுவான்? தான் வாழ்வாதாரமும் போய் தான் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா. ஐம் சாரி சார், நீங்களும் நானும் கூட தெருவில் இறங்கி போராட தான் செய்வோம். அங்கே லீகல்னு ஏமாற்றிட்டு இருக்க மைன்ஸையே க்ளோஸ் பண்ணக்கூடாது. 8 மைன்ஸ் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மகாதேவுக்கு சொந்தமானது. அவங்க முறையை எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட், என்விரான்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பெர்மிஷன் வாங்கி நடத்துகிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. போகட்டும், அதே கோர்ட்டுக்கு நாமளும் போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சந்தோஷ் சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மகாதேவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி நாளைக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே, ஷோர் சார். ஏ குல்தீப் சார், பசிக்குதியா? பீச்சா எங்க சார்? ஒரு 10 minutes சார், எஸ்பிஜி குரூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிஞ்சது, அது 6 அவ்வளோ போயிருக்கும். சார் மிஸ்டர் மகாதேவ் வந்திருக்காரு, நீங்க எதுவும் டைரக்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உள்ள வர சொல்லுங்க அங்கிள். சாரி அங்கிள், நீங்க வரேன்னு சொன்னது மறந்துட்டேன், சாரி. நோ வரீஸ். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்கு அங்கிள். கம் கம், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க் அங்கிள். நான் எக்ஸ்ட்ரீம் கோபத்துல இருந்தா குடிப்பேன், இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருந்தா குடிப்பேன். இப்ப ரெண்டு மூட்லயும் இல்ல. என்ன அங்கிள், அப்புறம் எதுக்கு இந்த மிட் நைட் மீட்டிங்? அபி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மைன்ஸ் எல்லாம் ஏன் பேன் பண்ண கூடாதுன்னு நீ டிஸ்கஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஈவினிங் கேபினெட் மீட்டிங்கில் சீக்ரெட்டாக பேசினது சுட சுட உங்களுக்கு செர்வாயிருக்குன்னா உங்கள் நிலையில் இங்கே நடமாடிட்டு இருக்கு. பிடிக்கிறான் அங்கிள், உங்கள் ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அபி, அப்புறம் உன் கேபினெட் முழுசாக காலியாயிடும். அவ்வளோ ஸ்பையா? தஞ்சாவூர் டெல்டா ஏரியாவில் மைன்ஸோட விவசாயம் முக்கியம் இல்லையா அங்கிள்? கண்டிப்பாக இல்லை, லாபம் எது கொடுக்குதோ அதுதான் முக்கியம். இந்த மீட்டிங் ஷெட்யூலே இல்லையே, எஸ்பிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி நடக்கலாம்? அங்க மண்ணுக்கு கீழே இருக்கிறது 1000 வைர சுரங்கங்களுக்கு சமம். உனக்கு வேல்யூ புரியல. கரெக்ட் தான் அங்கிள், விவசாயத்தோட வேல்யூ புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் தஞ்சாவூர் விவசாயி. வர சொல்றேன், அவர்கிட்ட நீங்க பேசலாம். தஞ்சாவூர் விவசாயியா? இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்கறாரு. இவர் என் பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் கதிர். ஓ, தஞ்சாவூர் விவசாயி, குட். ஒரு ஏக்கர் நிலம் 50 வருஷத்துல என்ன சம்பாதிக்குமோ அதை விட அதிகமா சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்றேன். ஒத்துக்காம தெருவில் இறங்கி போராடுறவன் முட்டாள் தானே? அவன் முட்டாளோ புத்திசாலியோ, ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா முட்டாளா இருக்க முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். டெல்டால விளையிற நெல்லுக்கு மிஞ்சி போனா குவிண்டாலுக்கு 1600 ரூபா தான் மதிப்பு.
ஆனா அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற தோரியத்தோட இன்டர்நேஷனல் மதிப்பு எங்கேயோ இருக்கு. அபி, அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா உலகத்திலேயே இந்தியாவை நம்பர் ஒன் அட்டாமிக் பவரா மாத்தலாம். அது உன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். வாவ். ஆனா எல்லா கட்சிகளும் ஆர்கனைசேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறாங்களே. அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து செதறடிச்சிடணும். எளிய துரத்துற போராட்டக்காரங்க முன்னாடி ஒரு தேளை போடு. இந்த போராட்டக்காரங்க எளிய விட்டுட்டு தேளை துரத்துவாங்க. இப்போ நீ ஒரு பாம்பு எடுத்து அந்த இடத்துல போடு. அவன் பாம்பை துரத்துற கேப்ல அவன் முதுகு பின்னாடி ஒரு யானையே கடத்தலாம். சூப்பர் அங்கிள், பேசாம நீங்களே எனக்கு அட்வைசரா வந்துடலாம். பேசினதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு இது பண்ண சொல்றீங்களே. இந்த நாடு முன்னேறணும்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தோன்றப்ப புழு பூச்சி எல்லாம் வேற இடம் பார்த்து போய்தான் ஆகணும். விவசாயினா உங்களுக்கு புழு பூச்சி மாதிரியா? நிலம் உங்களுக்கு வெறும் சொத்து, எங்களுக்கு அது சாமி. அதனால தான் வயல்ல விவசாயம் செய்ய இறங்குறவன் கால செருப்போட மாட்டான். உங்களை மாதிரி கார்பரேட் ஆளுங்க வாங்கின கடனை கொடுக்க முடியலனா வெளிநாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆனா பட்ட கடனை அடைக்க முடியாம எந்த விவசாயியும் ஓட மாட்டான். மானஸ்டர் சார் செத்துருவோம். செத்துக்கிட்டு இருக்காங்க. போன 10 வருஷத்துல 2 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா விவசாயம் பண்ற? கேவலம் அரிசி தானே வேணும். கர்நாடகால இருந்து, ஒடிசால இருந்து, வியட்நாம்ல இருந்து, தாய்லாந்துல இருந்து கப்பல் கப்பலா இறக்குறேன். அபி, இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குறேன்னு சொல்றேன். உன்னை சூப்பர் பிஎம் ஆக்குறேன். விவசாயி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போறீங்க? கம் ஆன் அபி, துபாய் கூட பாலைவனம் தான், அங்க பணம் கொட்டல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். தமிழ்நாட்டோட விவசாயம் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு யோசனைய எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. அபி, லெட் மீ டெல் யூ எ ஸ்டோரி. எத்தியோப்பியால எனக்கு ஒரு காப்பர் ஃபேக்டரி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஆட்சி மாறி என்வாயன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லி என் ஃபேக்டரியை மூடிட்டாங்க. ஜஸ்ட் $20 million. ஜஸ்ட் $20 million செலவழித்தேன். அங்கே இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் 3 வாரத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியில் இருந்த அதிபரை தூக்குலையும் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் எனக்கு 14 காப்பர் ஃபேக்டரி இருக்கு. கதிர், அங்கிள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது, ஆனால் புரியல. நீங்கள் அவர் சுரங்கத்தை மூடினா உங்கள் ஆட்சியை கவுத்துரு வரோம். ஐயோ அங்கிள், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாதுன்னு சொல்கிறேன். கரெக்ட் தான் அங்கிள், நானே உங்கள் மைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணால் அது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் மக்கள் நல்லதுக்காக உங்கள் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நானே மாலை போட்டு பாராட்டுறேன். செம்ம இமேஜ். எலெக்ஷன்ல நின்னா எம்பி கூட ஆயிடலாம். நான் எதுக்குப்பா எம்பி ஆகணும்? உன் கட்சியில இருக்கிற 60 MPயும் என் பேச்ச கேட்பான், நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ கேட்கலன்னா ஆட்சியை கவுத்துருவீங்க. கேட்டா உனக்கு நல்லது. அப்படி பே சார், எல்லா இல்லீகல் மைண்ட்ஸையும் பேன் பண்ணோம். அதில் இருக்கிற லீகல் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு அட்டர்னி ஜெனரல் வர சொல்லுங்க. உனக்கு யார அணைச்சிக்கணும் யார பகச்சிக்கணும்னு தெரியல. ஐயோ அங்கிள், இப்போ நீங்க எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கிறீங்க. As you said, you need a shot now. Stop it. நீ சந்திரகாந்த் வர்மாவோட பையன், அவ்வளவுதான். சந்திரகாந்த் வர்மா இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதுவும் எத்தியோப்பியா இல்ல, இந்தியாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். Mr. Mahadev, boys, you are missing the wrong uncle. This is wrong, Abhi. இன்னொரு தடவை protocols மீறி இந்த மாதிரி personal cell phone appointments கொடுக்காதீங்க. It's okay, Kadir. Come, let's have it. No, Abhi. PM வர டைம் ஆச்சு. Done with the bug checking. Table மட்டும் தான் balance. Hey, Kadir. Hi. Hi. இங்கே பக்கத்தில் மாரியம்மன் கோயில் ஏதாவது கூழ் ஊத்துறாங்களா என்ன? அட்டி வாங்க போறேன். நீ காலையிலே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனால் ஏமாத்திட்டேன். எப்பயாச்சும் கரெக்டாக யோசிச்சு சொல்லு என்னன்னு.
யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களா? Happy birthday to you, Anjali. Happy birthday. Thank you. என்ன கதிர், மறந்துட்டீங்களா? டியூட்டியில் சின்சியராக இருக்கிற மாதிரி லவ்லியும் சின்சியராக இருக்கணும் ப்ரோ. என் பர்த்டே கூட ஞாபகம் இல்லை, அது என்ன லவ்? இதெல்லாம் பார்த்தாது, சட்டையை பிடிச்சிக்கல, முடிஞ்ச ரெண்டு குத்து குத்து. யூ டிசர்வ் இட் கதே. தேங்க்ஸ் சார். ஒரு ரிசார்ட்ல என் பார்ட்டி கூட இருக்குன்னு சொன்னேன், எப்படி மறக்கலாம்? பார்ட்டி இருக்குன்னு தெரியும், ஆனால் எனக்கு தான். வாட் டியர், பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணலையா? வாட் டைம்? 8 o'clock. கதிர், நீ போகும்போது நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். நோ வே, நீங்கள் வரதா தான் எனக்கு அத்தனை செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்குது. எல்லா என்ட்ரன்ஸ்லையும் வர கெஸ்ட்டை நான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். கிச்சன் அண்ட் ஃபுட் செக், அ லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். திடீர்னுலாம் வர முடியாது. திடீர்னு இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு ஏன் தூக்கிட்டு ஓடிவியா இல்லை ப்ரோட்டோகால்ஸ் பார்த்துட்டு இருப்பியா? அது எமர்ஜென்சி, இது பர்த்டே பார்ட்டி. என்ன பரோட்டா காலோ, ஃபிஷ் த ப்ரோட்டோகால்ஸ். Whisko, kisko, let the honey flow. Man, Santiago, never, ever, don't let me go. Hey, amado, va, va, and no, desolando. Mi en sweetheart, un momento, mi parca, parca, para más. Oh, bailando, bandar, sendo, bailando. Yeah.
ஏன்டா அப்படி பண்ண, நான் அவ்வளோ சொல்லியும் ஏன் அபியை கூட்டிட்டு வந்த? என்னடா பண்ண சொல்ற? சொன்னா கேட்டா தானே, நீ கூட்டு போறியா இல்ல சோரையர் குச்சி போட்டு மாட்டான், வேற வழி இல்ல. மூஃப் அப் போடா. கம் அஞ்சலி, ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். அஞ்சலி, ஐ ஹேவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. சர்ப்ரைஸ்? டான்டான், தட் பியூட்டி இஸ் ஃபார் யூ. வாவ், மினி கூப்பர். விவேக், 100 கிலோமீட்டர்ஸ் இன் 5 செகண்ட்ஸ், 4 வீல் டிரைவ் அண்ட் இட்ஸ் காட் பவர்ஃபுல். பட் ஐ ரியலி காண்ட். நோ நோ நோ, இட்ஸ் காட் லாட் மோர். கெட் இன், கெட் இன். டிராஃபிக் கண்ட்ரோல் அலர்ட் பண்ண வேண்டாம். கிட்டன் வில் பீ கார் 3. யே, ஐ காட் an ஐடியா. அலர்ட், ராஜேஷ் ஆன் தி ரோட். ஃபாலோ ஹிம். மூவ் நவ, ஃபாஸ்ட். வா வா வா, எரி. ஆட்டுக்குட்டி தனியா மாட்டிருக்கு. போட்டுட்டாலும் வீடு வாசல்ல நிக்காம எதுக்கே நடு ரோட்ல நிக்கிற? நான் மட்டும் கரெக்டா பிரேக் பிடிக்கலாம் போய் சேர்ந்திருப்பேன். இது புது செக்யூரிட்டி. Who are you? நீ ஊதவே வேணாம்யா, நான் போலீஸ். சாரி போலீஸ், ஐ லவ் யூ போலீஸ், ஐ லவ் யூ சிகோ, ஐ லவ் யூ சோ மச் சிகோ. என்ன கர்மத்தரா குடிச்ச? Mix on the beach. ஓ, குடிச்சது அது வேறயா? டெல்லில ஏரியா பீச். ஐயோ, அது காக்டெயில் பேரியா? Don't talk about tire to me. உன்னை யூனியன்ல பார்த்ததே இல்லையே, அவர் கணக்கு ஃபுல் நைட்டா. கெட் லாஸ். ப்ளீஸ் சிங்கர், ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் யார் தெரியுமா? என்னடா இன்னும் இந்த டயலாக் வரலையேன்னு பார்த்தேன். இவர் என்ன இந்த ஏரியாவில் பெரிய கவுன்சிலர்? டேய், இதுதான் அந்த மிக்ஸ் ஆன் தி பீச்சா? அவங்க கதிரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். என்ன சிங், அடுத்த வளவரோட ஜல்சாவா? வாட் ஜல்சா? வாடி மாமா, டென்ஷன் ஆகாத. யோ சிங்கே, 200 ரூபாய் கொடுத்தா உடனே விட்டுருவான். என்ன பண்ணார் தெரியுமா? பதில் சொல்லுங்க. சார், நீங்க வாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அவர் ஓகே சொல்றாரு. இட்ஸ் நாட் ஓகே. நான் பண்ணது தப்பு தான். ட்ரங்க் அண்ட் டிரைவ். நீங்க கேஸ் போடுறது தான் கரெக்ட் சார். நீங்க யாரும் தெரியாம பேசிட்டீங்க. என்ன தண்ணிங்களா அத காட்டு மாத்திராதீங்க சார். ப்ளீஸ் போடுங்க. இல்ல சார், ப்ளீஸ் எங்க கூட வாங்க. ஒரு நைட் ஜாலியா இருக்கலாம் பார்த்தா. ஜஸ்ட் பீ தேர். டவுன் அப் டவுன். டேக் யூ பீட்டர். அஞ்சலி, அஞ்சலி, சுட்டுடா! அஞ்சலி,
வீட வெஹிக்கிள் ஏதோ ஒரு கவலை வெஹிக்கிள் வா சரி வண்டி கொடுங்க. கொஞ்ச நேரம் தான் விட்டுறாத ஜோசப். முன்னாடி பாஞ்சு புல்லட் நெஞ்சில வாங்கணும், அதான் எங்க வேலை. எஸ்பிஜில எழுதப்படாத சட்டம். பொறுப்பில் அதை விளையாடுத்தனால எப்படி செத்து கிடக்கிறான்னு ஜோசப் மாதிரி சிந்திக்கிறான ஆஃபீஸர்ஸ் இருக்கிற தைரியத்தில் தான் நீங்களாம் பயமே நம்ம சுத்திட்டு இருக்கீங்க. உழைக்கிறக்கு சம்பளம் வாங்குவாங்க, ஆனா சார சேர்த்து சம்பளம் வாங்குறவங்க நாங்க. சாகலாம், ஆனா அப்படி அத்தவை இல்லாம சாகக்கூடாது. ஒரே ஃப்ரெண்டு ஹலோ அஞ்சலி. ஹலோ ஹலோ, ஹவ் இஸ் ஷீ டூயிங் டாக்டர்? குட், ஓவரால் ரேடியஸ் இஸ் சேஃப். ஓகே, டைட்டானியம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கே அவங்க வேலைக்கு போகலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமே சரி ஆகிடும். டோன்ட் கதிர், பிரியா மார்ச்சரி வந்துட்டாங்க, நீ கொஞ்சம் ரிப்போர்ட் கம் பண்ணி ஈவினிங் எடுத்து செக் பண்ணுங்க. ஆ
போஸ்ட்மார்ட்டம் ஃபார்மில் சைன் பண்ணுங்க. சீக்கிரம் முடி உளறி ஜோசப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஜோசப் இதை உங்ககிட்ட சொல்லிட்டா என் லைஃப் முடிஞ்சிடும். எனக்கு வேற வழி தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புல்லட்ஸ் மாட்டினா நான் தான் சுட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு வேறொரு விஷயத்துக்காக இந்த பூச்சியை நம்ம அக்ரிகல்ச்சர் லேப்ல ஆராய்ச்சி செஞ்சப்ப இது வெறும் பூச்சி இல்ல, ஏவுகணை விட எஃபெக்டிவான ஆயுதம்னு கண்டுபிடிச்சோம். Are you suggesting a biowar? You can call it an entomological warfare. இந்த பூச்சிங்களை நல்ல பட்டினி போட்டு
பாகிஸ்தான் போற குட்ஸ் ட்ரெயின்ல ரகசியமா அனுப்பி அதுவும் அறுவடை பண்ற நேரத்தில் திறந்து விட்டோம்னா ஒரே வாரத்தில் ஏக்கர் ஏக்கரா கோதுமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுரும். இப்படி ஒரு மூணு ஹார்வெஸ்டுக்கு இதையே ரிப்பீட் செஞ்சோன்னு வைங்க, அங்க அக்ரிகல்ச்சர் சுத்தமா அழிஞ்சிரும். ஃபுட் ஷார்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும். எக்கானமி சரிஞ்சிரும். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட தான் பிச்சை எடுக்கணும். ஆமா, பூச்சிக்கு பார்டர் லைன் தெரியுமா என்ன? திரும்பி வந்து நம்ம விவசாய நிலத்தையும் அட்டாக் செஞ்சிடாதா? ஆண் பூச்சியையும் பெண் பூச்சியையும் செக்ரிகேட் பண்ணி தனியா பிரிச்ச ஆண் பூச்சியை மட்டும்தான் அனுப்பணும். இந்த பூச்சியோட ஆயுள் ஒரே வாரம் தான். ஆண் பெண் பூச்சிகளை ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சா அதுங்க கூடி குளிச்சலம் நடத்தி பல மடங்கா பெருகி கொசு மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி காலத்துக்கும் அழிக்க முடியாத சக்தி ஆயிடும். ஆனா அது இப்ப வேண்டாம். மிஸ்டர் மகாதேவ், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோ நோ, ஐ அம் குட். இப்ப கேட்கல, தினமும் என்ன சாப்பிடுறீங்க? எல்லாரும் மாதிரி சோறு தானே, இல்லை பண்ணி எல்லாம் சாப்பிடுமே, அதுவான்னு கேட்டேன். தன் நாட்டிலே நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காகவும் மக்களோட கவனத்தை திசை திருப்பி விடுறதுக்காகவும் பாகிஸ்தான் எப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதம் இந்திய எதிர்ப்பு. அதே தான் நம் நாட்டிலே மக்களோட எதிர்ப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாஸ்டி பொலிட்டிக்கல் கேம். பாகிஸ்தான் ஜனங்க எல்லாம் என்ன பாவையா செஞ்சாங்க? அவங்க திங்கிற சோத்துல மண்ணை அள்ளி போடலாம்னு பிளான் சொல்றியே, நீ எல்லாம் பிணம் தின்னி கழுகு மாதிரி ஒரு மரண வியாபாரி. நாளைக்கே பாகிஸ்தான் உனக்கு பணம் கொடுத்தா இதே பூஜ்ய இந்தியால விடவும் நீ தயங்க மாட்டாய். நீ இல்லீகலா பல நாட்டுக்கு கெமிக்கல் வெப்பன் சப்ளை செஞ்சுட்டு இருக்கதை பத்தி சிபிஐ ரகசியமா ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. உன் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல லைசன்ஸ் வயலேஷன்ஸ், டாக்ஸ் எவேஷன்ஸ் னு நிறைய எகனாமிக் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 24/7 யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். அரசாங்கம் உனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க ரெடியாகுதுன்னு உனக்கு தெரியும் மகாதேவ். அதனால தானே என்ன முடிக்கிறதுக்கு டிடி ஃபங்க்ஷன் லண்டன் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் மகாதேவ், யூ மே கோ. உங்களுக்கு தனியா சொல்லணுமா சார்? நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு போட வெளியில. ஹாய் கதிர், வெல்கம். பாரு, ஒரு காஃபி கொடுக்க கூட யாரும் இல்லை. என் பொண்டாட்டி இருந்திருந்தா ஒரு கப் காஃபி கொடுத்துருப்பா. அவ்வளோ உன்னால தூக்கில் தூங்கிட்டான். நீ தப்பு பண்ற, என்னை பழி வாங்குறதா நினைச்சு நீ. டேய் கதிர், என்ன அம்மானமா எடுத்துட்டு போனீங்களே, அந்த அவமானத்தில் பாதியாவது உங்களுக்கு தர வேண்டாம். அதான் ஒழிஞ்சுக்கிட்டே உங்களை ஓட விட்டுட்டு இருக்கேன். தான் பக்காவா டேட் வாரியா? நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் எவிடன் சொல்றீங்க அப்படியே ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கீங்க. எந்த பொந்தில் போய் ஒழிய போற? அலெக்சா, what is remote wipe? Remote wipe is a security feature that allows a network administrator or device owner to send a command to a computing device and delete data. What remote wipe accomplishes can depend on the device, its specific operating system, and any third party. Kadir, in the hard disk la eduthittu kodirviya. Alexa, what is IED? It improvised the explosive device is a bomb constructed and deployed ஆஃபீஸ் வீடுன்னு மொத்த எட்டு இடத்துல பக் பண்ணியிருக்காங்க. மாதேவ் அரெஸ்ட் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இருங்க சார், அந்த ரஞ்சித்தோட ரூம் சிஸ்டம், கதிர் காப்பி பண்ணதா சொன்ன பென் டிரைவ் எல்லாமே எரிஞ்சிடுச்சே. எந்த எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? கண்ணை கொடுங்க, எவிடன்ஸ் இல்லாமல் அவனை சுட்டு தள்ளுறேன். அவர் மேலே கை வச்சா இந்திய பொருளாதாரத்து மேலே கை வைக்கிறதா அர்த்தம். ஷேர் மார்க்கெட், ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோ ஏன் சார்?
நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூவே பாதிக்கும். அப்புறம் என்ன மைத்துக்கு தான் இந்த பதவி? ஆக்சுவலா அந்த ஆள் தான் இந்த நாட்டை ஆள்றான். நான் சும்மா நூல்ல கட்டின பொம்மை மாதிரி இல்ல. நான் வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுத்தவன், சும்மா அந்த பக்கம் போனவன், பிளாட்ஃபார்ம்ல போய் தூங்கிட்டு இருந்தவன், டீ கடை வாசல உட்காந்து பீடி பிடிச்சிருந்தவன், ஹெல்மெட் போடாதவன், இவங்களெல்லாம் ஓடி ஓடி பிடிச்சி உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி கிரிமினல்ஸ் தேச துரோகிகளெல்லாம் ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கை கட்டிட்டு வெடிக்க பார்க்கலாம் சொல்றீங்களா? மகாதேவ் மேல கை வச்சா நம்ம நாட்டு எக்கானமி டவுன் ஆகும்னு ஆகட்டும் சார், அதுல இருந்து மீண்டு வரதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. மகாதேவ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தேவை காரணம் என்ன? தைரியம். இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மகான் கம்பெனிஸ் மீது அதிரடியாக பல்வேறு ரெய்ட் நடவடிக்கைகளை மத்திய அரசு ஏவி விட்டிருக்கிறது. இந்த சோதனைகளில் மகான் குழுமம் சட்டத்திற்கு புறம்பான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரி ஏய்ப்பு, போலி ஆவணங்களின் மூலம் ஏற்றுமதி, காடுகள், விவசாய நிலங்களை போலி பத்திரங்கள் மூலம் தொழிற்சாலைகளுக்கான நிலமாக மாற்றுவது என ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான மகான் குழுமத்திற்கு இந்த ரெய்டுகள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றன. சரிவியே கண்டிராத மகான் குழும பங்குகள் ரயில் நடந்த தகவல் பரவிய சில நிமிடங்களிலேயே கடும் சரிவை சந்தித்தது. மகாதேவோட ஆடிட்டர்ஸ் அப்ரூவ் மாதிரி இருக்காங்க. அது கப்பல் உடுத்த ஓட்ட மாதிரி. ஆனா எக்கனாமிக் சோ மிஸ்டர் மகாதேவ் இஸ் ஆன்லைன். அபி அபிஷேக் சந்திரகாந்த் வர்மா. எங்க அப்பாவை நீ கொன்றுக்க கூடாது மகாதேவ், பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ அம் இன்னசென்ட். யாரோ ஒன்று மிஸ்கேட் பண்ணுறாங்க. அப்பாவி, மகா அப்பாவி, எதுக்கு இந்த கால்? முடிச்சுக்கலாம் அபி. எனக்கு தஞ்சாவூரில் 8 மைன்ஸ் ஃபுல் பர்மிட்டோடு இருக்கு தோன்றதுக்கு. இருந்தாலும் நானே இறங்கி வரேன். நீ சொன்ன மாதிரியே எல்லா மைன்ஸையும் மூடுறேன். நீயே அனௌன்ஸ் பண்ணு, ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. உன் இமேஜ் உச்சத்துக்கு போகும். பதிலுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நிறுத்து. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. நானே கூப்பிடுறேன் சார். ஏன் சார் இந்த காம்ப்ரமைஸ்? முன்னாடி பாய போற அம்பு முதல்ல பின்னாடி தான் போகிறவி சார். புரியல. சீலி ஃபேரா, இந்த தடவை ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் சேர்த்து விட போறேன். 1000 பூச்சியை அழிக்கிறதுக்குள்ள லட்சமா கோடியா பெருகிடும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயின்னு ஒரு ரூபாயா இருக்க மாட்டான். டோட்டல் டேமேஜ். போறதுக்கு 20 டேஸ் தான் இருக்கு.
எவ்ரிதிங் ஓகே? யா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்கள தாடி வச்சவங்களை மட்டும் செக் பண்ணாமல் க்ளீனாக ஷேவ் பண்ணுவேன், மொட்டை அடிச்சு ஒருத்தனை விடாது. ஓகே ஓகே விவேக், பி கேர்ஃபுல். யா மித்ரி கமிங். ஜூம் ஆன் ஹிம். அவன் இன்ஃப்ரா ரெட் எல்இடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான், அதான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. மச்சான், குடிஞ்சு குடிஞ்சு உடம்பு அப்படியே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்க வருக, தமிழ்நாட்டுக்கே பெரிய கௌரவம் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். நடிகைய, எங்க அப்பாவை அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு அஞ்சலி செலுத்த சோகமா வந்த பாரு. ஆஸ்கர் லெவல். ஹேவ் யூ ஃபர்கட்டன் அபி? எங்க அப்பா என்ன பாலிடிக்ஸ்ல வரவே விட மாட்டேங்கிறாரு. அவரை முடிச்சிருங்க அங்கிள்னு நீ தானே சொன்ன? வர்மா சார் எனக்கு தெய்வம் மாதிரி. நான் முடியாதுன்னு வேற யாரையோ வச்சு வர்மாவை முடிச்சு பிஎம் ஆயிட்டு என் மேல அநியாயமா பழிய போடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ண கூட இப்படி தான் சொல்ல போற, ரைட்? கிரிமினல் கிங்கி அணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொழிலதிபர் திரு மகாதேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ்லலாம் ரெய்டு நடந்துச்சு. இந்த ரெய்ட்ஸ் மூலமாக என் மகான் கம்பெனிஸ்க்கு பிரதமர் தரச்சான்றிதழ் கொடுத்துருக்காரு. எனக்கே தெரியாமல் என் கம்பெனியில் இருந்த சில தப்பானவங்களை அடையாளம் காட்டியிருக்கார். ஐ மஸ் தேங்க் யூ ஃபார் தட். என்னுடைய நிறுவனங்கள் எப்போதுமே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய காத்து. தெரியாம கைப்பற்றுச்சு. இதோ ஆன் பண்ணிடுறேன் சார். யுவர் ஐடி SPG frequency. விவேக் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கார், கம்யூனிகேட் பண்ண முடியல. கண்டினியூஸான ஒரு ப்ளே. கண்ட்ரோல் ரூம், திரு அபிஷேக். கண்ட்ரோல் ரூம், விவேக். என்னிடம் கேட்டுக்கொண்டு விவேக் கதுரியா, கமெண்ட். விவேக் கமெண்ட். ஹலோ, யாரு?
சொல்லு. வாட்ச் யுவர் பிளான், வாட்ச் யுவர் பிளான். விவேக் எங்க சொல்றா? சொல்றேன் சொல்றேன். ஏன் ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? அவனை முடிச்சிட சொல்லிட்டேன். ஆளுங்க ஃபோன் நம்பர் என்ன? அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. பை ஃபோன். சிக்னல் இல்லை, கேமராலாம் ஆன்ல இருக்கு. நம்பர் சொல்லு. 9444 00 00 7 1 9 444 00 00 7 1. Hey, no, no, stop, stop. Don't call. Yeah. Phone brother. Huh? Sola! Sithiru vada! Uga! PM Sithiru vada! ஸ்டேஜில் பாம் வைக்க இருக்கு. பிஎம் கிட்ட அஞ்சலி ஏதோ பேசும்போது தான் நான் டயல் பண்ணேன். அப்போ நீ இப்போ தரல. ஆனால் மகாதேவ் பிஎம் கிட்ட உட்காரும்போது வேண்டாங்கிற உண்மையை சொல்கிறான். சொல்லு, பாம் எங்கே இருக்கு? சொல்லு, பாம் எங்கே இருக்கு? பாம் பாம் அஞ்சலி கையில் தான் வச்சிருக்கா. இந்த நம்பர் கால் பண்ணா விடுச்சிரோம். கமெண்ட் B3 B1 to B3. அஞ்சலி கிட்ட இருக்க பேக்ல என்ன செக் பண்ணுங்க. அஞ்சலி உடனே கண்ட்ரோல் ரூம் கூட்டிட்டு வாங்க. பேக் செக் பண்றீங்க? ஹலோ, இன்னும் உங்க பேசிட்டு இருக்காரு. ஐ ஹேவ் டு பீ தேர். சொல்லிட்டே இருக்க திங்ஸ் எல்லாம் வெளிய எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னில இருந்து இந்த காவேரி டெல்டா பகுதியே பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதின்னு அறிவிக்கிறேன். இனிமே இங்க விவசாயத்தை தவிர வேற எதுக்குமே நிலத்தை தோண்ட அனுமதி கிடையாது. கது, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? நீ சொன்னே அரெஸ்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. சாரி அஞ்சலி, நீங்க ஆக்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். கன் பாயிண்ட்ல எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உண்மையா சொல்லிட்டேன். யார் நீ? என்ன உளர்ற? சார், உங்க பேக் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. அதுல பேப்பர் தவிர ஒண்ணும் இல்ல. நோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பாம் அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. டைட்டானியம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போறான். மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் மட்டும்தான் தற்கொலை படைய மாறுவாங்களா கதிர்? பழி வாங்கறதுக்கும் மாறுறான். புரியல? அவளோட அப்பனை வீணா சாகடிச்சாரே வருமா, அதுக்கு பழி வாங்க ஹியூமன் பாமா மாற மாட்டாளா? இவன் அவனை நம்பாதா? காஷ்மீர் வர்மா செத்தப்போ அது வரைக்கும் கூடவே இருந்த இந்த அஞ்சலி பாம் வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைஸா விலகி எஸ்கேப் ஆனதை நீ கவனிக்கல கதிர்? எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம் வெடிக்கிற நேரத்துல ஏன்டா விலகி போறா? Revenge is a stronger emotion than anything else. Sir, police kuppatuma? No. Unga rendu periyum court la nikke vechi dandana vaangi kudukka mudiyala enak nambikka illa. Adanal ingeye ippave rendu per saavunga. Dei number na sonna. 9. Hey, no. 444. No. வெடிச்சிரு கதை. 00 வேல கதிர் வெடிச்சிரு. நகராத, அவ பக்கத்துல ஏற. ஸ்டே பேக். நோ, ஸ்டாப் இட். 00 நோ நோ நோ. 7 வேல கதிர். டேய், 1 நான் சொன்னதெல்லாம் போய். ஷீஸ் இன்னசென்ட். இதுக்கு அஞ்சலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுவிட்ச் ஆஃப் தி ஃபோன். ஆஃப் பண்ணு. இவளுக்கு ஆப்ரேட் பண்ண டாக்டரை விலைக்கு வாங்கி அவளுக்கே தெரியாம நான் தான் அவ கையில பாம இம்ப்ளான்ட் பண்ண. சுவிட்ச் ஆஃப் தி ஃபோன் சொன்னா கேளு கதிர். ஏண்டா, நீ மட்டும்தான் கேம் ஆடுவியா? சாரி அஞ்சலி, பிஎம் ஒரு நாளைக்கு 4 வாட்டி மீட் பண்ற போதும் நினைச்சிருந்தா அவரை போக கொண்டிருக்கலாம். டேய், இவளே பாம் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு
அதை ஆக்டிவேட் பண்ணுற கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுப்பாளா? ஒரு பர்சன் கூட உண்மையை பேச மாட்டேன். இந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் அஞ்சலி. உள்ள இருக்கிற இம்ப்ளான்ட் பாம்பை சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். டேக் இட் டு ஹாஸ்பிடல் ரைட் அவே. யூ வில் பி ஓகே. எஸ் சார். விவேக், ஆர் யூ ஓகே? விவேக் ஓகே தானே? ஓகே. டெல்டா பகுதியை காப்பாற்றுறதுக்காக முதல் கட்ட நடவடிக்கையா மகான் கம்பெனிஸோட அத்தனை சுரங்கங்களும் இன்னிலிருந்து மூடப்படும். என்னோட அரசாங்கத்துக்கு விவசாயமும் விஞ்ஞானமும் ரெண்டு கண்களா இருக்கும். நன்றி. ஜெய். ஒரு பர்சன் கூட உண்மை பேச மாட்டேன்னு கேட்டியே, இப்ப சொல்லவா? பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா பிளான் பி மிஸ் ஆகாது. பிஎம் காருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபினிஷ். ஏய் சொல்லு, என்னடா பிளான் பி? என்ன பிளான் பி? கதிர், நீ எனக்கு மரண பயத்தை காமிச்சிட்ட, ஆனா இப்போ அந்த பயம் போயிடுச்சு. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிஎம்மோட உயிர் அங்கண்டு அழுவிக்கிட்டே இருக்கு. கமான், ஷூட் மீ. முடிஞ்சா பிஎம் காப்பாத்து. கதிர், பிஎம் கிட்ட போ, இவனை நான் பாத்துக்கிறேன். பிஎம் உயிர் எனக்கு உயிரோட வேணும். விவேக், ட்ரெயின் பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு? ரெண்டு இடியட்ஸ். What the hell are you doing here? என்னடா ஆச்சு ட்ரெயினுக்கு? இங்க நீயும் ஒண்ணு புடுங்கல, என்னடா பண்றீங்க? இதுக்கா உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கண்ணு முன்னாடி பிஎம் துடி துடிச்சு சாவ போறாரு. Come on, hurry up. டே கதிர், பிளான் பி ல பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா சுத்தி சுத்தி தேடுற? நீதாண்டா பாமே. Are you okay? Stop your bloody stupid game. Stop it. Jacket remove பண்ணாலும் அங்கிருந்து நகர்ந்தாலும் பட்டனை பிரஸ் பண்ணிடுவேன். நீ சாக போற கதிர். தோத்துட்டோன்ற நினைப்போடவே சா. கதிர், என்ன கதிர், வாட்ஸ் ஹேப்பனிங்? சார் சொன்னதான், ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது தப்பு இல்லை. என்ன இங்க ரெண்டு உயிர்? ஹனிமூனுக்கு கேரிபியன் ஐலண்ட் கூட்டி போவேன் பார்த்தா கரும்பு கட்டில படுக்க போட்டிருக்க. சலோ, எங்க இருக்கிறோங்கிறத விட யாரோட இருக்கிறோங்கிறத முக்கியம். ஆனா நீ என்னோட இல்ல, எனக்கு
குயிலே நெடிலே நெடிலே குழலே ஏலே விடலே விடலே ஊடலே தொடலே 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 மேலே பாத்த நில்ல என்னோடு உள்ள வந்தாலே பொய்யாலே குரலே குரலே கோயிலே நெடிலே நெடிலே குழலே நான் தொடல 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 மேலே குழுங்கறப்போ நச்சு நச்சு நான் சொல சொலையா ரசிச்சிடவா பெச்சு பெச்சு ஓ குச்சிடுப்போ குழுங்கறப்போ நச்சு நச்சு நான் சொல சொலையா ரசிச்சிடவா பெச்சு பெச்சு என்னோடு உள்ள வந்தாலே வையாலே